எல்லாமே பார்த்து கொள்வீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கர்த்தர் சோர்விலிருந்து நம்மளை கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா? விடுவிக்க விரும்புறா. சோர்விலிருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய விரும்புறா? ஒரு விடுவிக்க விரும்புறா. ஒரு சோர்வில்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேரா தேவன் நம்மளை என்ன செய்ய விரும்புறா? தேவன் நம்மளை நடத்த விரும்புறா. ஒரு சோர்வில்லாத வாழ்வு. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பலவீனமே மிகப்பெரிய தோல்வியே சோர்வு தான். மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதே சோர்வு தான். பட் அப்படிப்பட்ட ஒரு சோர்வு இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். சோர்வு எந்த மனுஷனையும் விட்டு வைக்கிறது கிடையாது. சோர்வு எந்த மனுஷனையும் விட்டு வைக்கிறது கிடையாது. எந்த மனுஷனையும் அது விடாது. எவ்வளோ பெரிய மனிதர்கள் என்ன செய்யும்? சோர்ந்து போக பண்ணிடும். எலியா ஒரு மிகப்பெரிய மனிதர். எலியா ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர். அவ்வளோ பெரிய மனிதர். அக்கினி மத்தில் அக்னி ரதத்தில் ஏறி போனவர். அவ்வளோ பெரிய மனிதரை என்ன பிடிச்சிச்சின்னா? சோர்வு வந்துச்சு. அப்படி சோர்ந்து போய் அவர் சூறை செடி என்ன செஞ்சிட்டார்? படுத்துட்டார். சோர்ந்து போய் சூறை செடியில் படுத்துட்டார். எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம்ப்பா, இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், இதுக்கு மேலே நான் வாழவே விரும்பலை, இதுக்கு மேலே நான் வாழவே விரும்பலை, இதுக்கு மேலே வாழவும் முடியாது, இதுக்கு மேலே என்னால் வாழவும் முடியாது, இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு சோர்வு. அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய சோர்வு. இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், வாழவே எனக்கு முடியாது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய சோர்வுக்குள்ளாக்கிடும் ஒரு பெரிய மனிதர். நான் சோர்வு எல்லாருக்கும் என்ன செய்யும்? வரும். பட் அந்த சோர்வுக்கு மத்தியில் சோர்வு இல்லாமல் எப்படி வாழ முடியும்? சோர்வுக்கு மத்தியில் சோர்வு வரக்கூடியதாக இருந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் அந்த சோர்வுக்கு மத்தியில் எப்படி தேவன் அந்த சோர்வை நீக்கி நம்மளை வாழ வைக்க முடியும்? இப்போ நம்ம சோர்வை நீக்கி வாழ வைக்க முடியும் அப்படின்னா, தேவன் இருக்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. தேவன் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை. தேவன் இருக்கிறது ரெண்டு விதத்தில். அவர் உயிரோடு இருக்கிறது ஒரு விதம், ரெண்டாவது இந்த சோர்வை நீக்குவதற்கு எனக்கு ஆதரவாக இருக்கிறார், இல்லை என் பச்சத்தில் இருக்கிறார், இல்லை என் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் அவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, அந்த சோர்வுகளை கர்த்தர் நீக்க விரும்புகிறார். ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் என் பச்சத்தில் இருக்கிறார். யாருக்கு இந்த சோர்வை கர்த்தர் நீக்குவார் அப்படின்னா, ஆண்டவர் என் பச்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறார்னு மட்டும் இல்லை, நேற்று கவனித்தது ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம். ரெண்டாவது சொன்னோம், அந்த தேவன் தான் இது என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும் அப்படின்னு. இப்போ இன்றைக்கு தேவன் என் பச்சத்தில் இருந்து இதை மாற்றுவார் என்ற விசுவாசம் இல்லை ஒரு நம்பிக்கை இன்றைக்கி தேவனுடைய ஜனத்துக்கு இருக்குமானால், அந்த ஜனத்துக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, சோர்வை கர்த்தர் நீக்க விரும்புகிறார். அவங்களுக்கு தான் அந்த சோர்வு வராமல் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அவர்களுக்கு தான் அந்த சோர்வு இல்லாமல் கர்த்தர் என்ன செய்வார்னா வாழ வைக்குவார். இல்லை இருக்கிற சோர்வுகளை கர்த்தர் என்ன செய்வார்னா நீக்குவார். இருக்கிற சோர்வுகளை தேவன் நீக்குவார். சோர்ந்து போகிறதுனா அப்படி அதுக்கு மேலே ஒன்றுமே தோணாது, அவ்வளோதான். அதான் எளிய சொல்லியா, இது மேலே வாழவே நான் விரும்பலை, இது மேலே வாழவே எனக்கு பிடிக்கல, என்னை கொன்னுடுங்க, அந்த மாதிரி ஒரு எல்லைக்கு அந்த எல்லைக்கு வந்துட்டார். கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு என்ன அந்த எல்லைக்குள்ளே வந்துட்டார். இதுக்கு மேலே மேலே வாழவே முடியாது, இதுக்கு மேலே அந்த பிரச்சனை போராடவே முடியாது, இதுக்கு மேலே எங்களோடு ஒன்று நம்ம செய்யவே முடியாது, முடியாதுன்ற நிலை வரும்போது தான் சோர்வுகள் வரும். ஸோ நம்மளால் முடியாது, பட் ஆனால் தேவன் அதை விடமாட்டார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்குமானால், அந்த விசுவாசம் இருக்குமானால், அவர்களுக்கு இந்த சோர்வுகள் இல்லாமல் கர்த்தர் என்ன செய்வார்னா கர்த்தர் நீக்குவார். அந்த சோர்வு இல்லாமல் கர்த்தர் என்ன செய்வார்? நீக்குவார். இல்லையா, அதிகம் 22 ஆபிரகாம் ஏன் அதிகாலையில் எழும்பி ஆபிரகாம் தம் பிள்ளையை பலி செலுத்த கடந்து போகிறார் அப்படின்னா, சும்மா அப்படி போயிடல இல்லையா, சும்மா அப்படி போயிடல, அப்படி எழுந்து சும்மா அப்படி என்ன செஞ்சிடல, அப்படி போயிடல. எப்படி போனார் அப்படின்னா, அந்த விசுவாசம் அவருக்கு மேலே இருந்த அந்த விசுவாசம்தான் அவர் அந்த சோர் எப்படியோ நம்மளை எப்படி சொல்லிட்டாரு, நம்மளை பிள்ளையை கொண்டு என்ன சொல்லிட்டார், பெட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன செய்யலை, அவர் யோசிக்கலை. ஒரே பிள்ளையாச்சு, ஒரே பிள்ளை கொண்ட என்ன பண்ணிட்டார், இப்படி செய்ய சொல்லிட்டாரு, இப்படி வெட்ட சொல்லிட்டாரு, இப்படி பலி செலுத்த சொல்லிட்டாரு, என்ன செய்யறது அப்படின்னு அவர் என்ன செய்யலைன்னா ஒரு செகண்டை கூட யோசிக்கலை. ஏன் யோசிக்கலைன்னா, அப்படி ஈசா கேட்பார் ஆதிகம் 22 கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது,
தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி ஈசா கேட்கறதையும் சேர்த்து, ஈசாக்கு ஆபிரகாமை நோக்கி தகப்பனே என்றான், அவனுக்கு அது என் மகனே என்றான், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது ஈசாக்கு, இதோ நெருப்பும் இருக்குது கத்தி இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். அதுக்கு ஆபிரகாம் சொல்கிற பதில், என் மகனே, தேவன் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். ஏன் இந்த சோர்வு இல்லாமல் போக முடிஞ்சுன்னா, கர்த்தரியம் பச்சத்தில் இருக்கிறார், கர்த்தரியம் கூட இருக்கிறார், கர்த்தரியம் கூட இருக்கிறதுனால எனக்கு என்ன இல்லைன்னா இதை அவர் பார்த்துக்குவார். அப்போ தேவன் யாரெல்லாம் தன் கூட ஆண்டவர் இருக்கிறதை விசுவாசிக்கிறார்களோ இல்லை நம்புகிறார்களோ அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா சோர்ந்து போக மாட்டாங்க. இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளாது. கர்த்தர் கூட இருக்கிறதுனால, கர்த்தரை விட இந்த பிரச்சனை பெருசல்ல, ஆண்டவரை விட இந்த போராட்டம் பெருசல்ல, ஆண்டவரை தான் நெருக்கடி பெருசல்ல என்று சொல்லி, ஆண்டவரை யாரை பெரிதாக விசுவாசிக்கிறார்களோ, ஒரு சொல் எதுவுமே சொல்லலை, ஒரு பெரிய மலையில் போய் கர்த்தர் தம்மதுக்கு அழகமளிக்கான காட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொன்னால், அது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை, எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம். அப்போ தேவன் இருக்கிறான், கூட இருக்கிறார், இல்லை ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நம்பிட்டாங்கன்னா, அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா சோர்ந்து போகவே மாட்டாங்க. மாறாக, ஆண்டவளை கைவிட்டார், ஆண்டவன் கூட இல்லை, ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிட்டார், இல்லை ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு சொல்லி யார் நம்புகிறோமோ அவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா அவங்க சோர்ந்து போவாங்க. இல்லை ஆண்டவரை பற்றிய எந்த விதமான நினைவுகளும் கொள்ளாதவர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. ஆண்டவரை பற்றி எந்த நினைவுகளுமே இல்லாதவர்கள், ஆண்டவரை பற்றி எந்த யோசனை காடு கூட இருக்கிறாரா இல்லையா அதை பற்றி எதையுமே என்ன செய்யறதில்ல, அதை பற்றி யோசிக்கலை, அதை பற்றி ஒன்று நினைக்கிறதில்ல. அவன் வாக்கில் வருது, அவன் வாக்கில் இருப்பாங்க, அவன் வாக்கில் போவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க சோர்ந்து போவாங்க. இல்லை ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிட்டாரு, நம்மளை கைவிட்டார், அந்த மாதிரி நினைக்கிறவங்க சோர்ந்து போவாங்க. ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், யார் சோர்ந்து போவாங்க? உன் ஆண்டவரை பற்றி நினைவுகளே இல்லாதவர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. ஆண்டவரை பற்றி எந்த விதமான நினைவுகளுமே அவங்களுக்கு இல்லை. ஆண்டவரை பற்றியோ இல்லை ஆண்டவருடைய செயலை பற்றியோ அவங்க அதை பற்றி என்ன செய்யறதில்லை, அதை பற்றியே அவங்க யோசிக்கிறதில்ல, அந்த எல்லைக்குள்ளேயே அவங்க வர்றதில்லை. அப்படி ஒரு கூட்டம் இருக்கன்னா இருக்குது, சபைக்குள்ளே இருக்கன்னா சபைக்குள்ளே இருக்குது, வெளியில் இல்லை சபைக்குள்ளே இருக்குது. ஆண்டவரை பற்றியோ அவருடைய செயலை பற்றியோ அதை பற்றி எந்த சிந்தனையும் எந்த உணர்வுகளும் எந்த எண்ணம் அப்படி ஒரு இதே கிடையாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, ஜோம் ஆகிட்டு போவாங்க, அவ்வளோதான், மற்றபேட்டுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார், ஆண்டவர் மாற்றுவார், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி இடையில ஆண்டவரை பற்றி நினைக்கிறதோ இல்லை நெருக்கடி வரும்போதோ போராட்டங்கள் வரும்போதோ ஆண்டவரை பற்றி யோசிப்போதோ இல்லை ஸ்தோத்திரம் பண்ணும்போதோ துதிப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க வாக்கில் வருவாங்க, இதை போயிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான், மற்றபேட்டுக்கு என்ன கிடையாது, இதை பற்றி ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்குது, அவர்கள் நிச்சயமாக சோர்வை கத்தரை மாற்றவே மாட்டார், அந்த கூட்டத்தை மாற்றவே மாட்டார். ரெண்டாவது, ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிட்டார், நம்மளை கைவிட்டுட்டார் அப்படின்னு நினைவு கொள்ளுகிறவர்களுக்கு அந்த சோர்வுகள் கட்டாயம் என்ன செய்யும், இருக்கும், அந்த சோர்வுகளை மாற்ற மாட்டார். இதை ரெண்டையும் தாண்டி கத்திரமலை சோர்வை மாற்றணும் இல்லை சோர்வு இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் நிச்சயமாக இதை என்ன செய்வார், மாற்றுவார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லது விசுவாசம், ரெண்டு ஒன்று தான். ஸோ அந்த எல்லைக்குள்ளே வந்துட்டோன்னு சொன்னதான் அவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா அதை மாற்ற விரும்புகிறார். இப்போ பெரிய ஒரு மலை மூணு நாளுக்கு அப்புறம் வராரு, மூணு நாளுக்கு தூரமாக இருக்கிறாரு, அது சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு 20 மைல் அப்படின்னா கூட கிட்ட ஒரு 60 மைல் இல்லையா, ஒரு 60 மைல் தூரம் என்ன செய்கிறார் ஆபிரகாம், நடந்து வந்திருக்கிறார் பேரிசபாவுக்கும் மோரிய மலைக்கு கிட்டத்தட்ட, நான் சொல்கிறது தோராய கணக்கு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு 20 மைல் அவர் நடந்திருந்தாலும், ஏன்னா ஒரு யூதன் 20 மைல் நடக்கணும்னு சொல்கிறான், ஒரு 20 மைல் அவர் நடந்திருந்தால் கூட மூணு நாளைக்கு எவ்வளோ ஆச்சு, ஒரு 60 மைல், 60 மைல கிட்டத்த ஒரு 75 கிலோமீட்டர் பக்கம் இல்லையா, ஒரு 75 கிலோமீட்டர், ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கத்தர் மலையில் ஆட்டுக்குட்டி வச்சிருப்பார் அப்படின்னா, ஒரு நம்ம ஊருனா பரவாயில்ல, இல்லை நம்ம ஏரியானா பரவாயில்ல, நம்ம தெரிஞ்ச இடம்னா பரவாயில்ல, இங்கே இது இருக்கும், இந்த இடத்துல இது இருக்கும், இந்த இடத்துல இது இருக்கு, என்ன செய்யலாம், ஒரு தோரையம் நம்ம கணிக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா, இந்த இடத்துலலாம் இது இருக்கும். இந்த காட்டுக்கெல்லாம் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் என்னென்ன மரங்கள் இருக்கும், எந்த ஏரியாவில் என்னென்ன இருக்கும் செடிகள் இருக்கும், எந்த ஏரியாவில் எந்தெந்த பழம் இருக்கும் அப்படின்லாம் அந்த காட்டு போய்
பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், அந்த காட்டில் போய் பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். எல்லாச்சும் மாடி போய் தேட மாட்டாங்க, குறிப்பிட்ட இந்த ஒரு மூங்கிலா அப்படின்னா மூங்கிலா எந்த சைடில் இருக்கும், அது எந்த ஏரியாவில் இருக்கும், அதுக்கு எந்த லைனில் எந்த வழியில் போகணும், ஒரு வேற ஒரு மரையா அந்த மரம் எந்த பக்கம் இருக்கும், அது எவ்வளோ உள்ளே இருக்கும் அல்ல வெளியே இருக்குமா, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, அந்த காட்டுக்கு அடிக்கடி காட்டுக்கு போய் பழக்கப்பட்டவங்களுக்கு அது தெரியும். அதனால் என்ன செய்வாங்கன்னா நேரம் அந்த ஏரியாவுக்கு அவங்க போவாங்க. இப்போ ஆபரகம் ஒருவேளை அப்படி அதே ஊரில் இருந்திருப்பாங்க, என்ன செய்யலாம், அவருக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கும், அப்படி மேலே ஏதாவது இருக்கும், ஆடு ஏதாவது இருக்கும், ஏதாவது சிக்கி இருக்கும், தக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைவு வச்சுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படி இருக்கிற வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இவர் இருக்கிறதுக்கும் அவர் இருக்கிறது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் போக சொல்லி 3 மைல் பயணம் பண்ணி போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா அந்த மலையில் என்ன இருக்குன்னு தெரியாது, அந்த மலை இருக்குமானே தெரியாது, அந்த மலையில் எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த மலையில் என்ன இருக்குன்னு தெரியாது. முன்னாடி பேர் என்ன செய்யல, போய் பழக்கம் இல்லை, முன்னாடி பேர் ஒன்றுமே அறிமுகம் இல்லை, அந்த இடத்துக்கு என்ன செய், நீ போப்பா அப்படின்னு உடனே அவர் அழகாக சொல்கிறார், கர்த்தருடைய பர்வதத்தில் என்ன செய்யும் அவர் பார்த்துக்குவாருப்பா. எங்கப்பா ஆட்டுக்குட்டி கேட்கும் போதாவது அவருக்கு என்ன வரலை, ஒரு சந்தேகம் வரலை, அது ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால அவர் பார்த்துக்குவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும்போது தான் அவருக்கு என்ன வராமல் செஞ்சாலும்னா அந்த சோர்வுகள் வராமல் செயல்பட்டால், அந்த அந்த சோர்வு வராமலே கடைசி காத்துக்கிட்டார் பாருங்களேன் இல்லையா. 11-12 போகும்போது 11-12 அப்படி போகும்போது 11-12 நீங்கள் போனீங்கன்னா அப்போது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபரகாமே ஆபரகாமே என்று கூப்பிட்டான், அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது 13 ஆபரகம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே ஒரு ஆட்டுக்கடா கொம்பு கிணச்சி சிக்கியிருக்க கண்டு. அவர் சொன்ன அப்படியே அந்த அந்த விசுவாசம் அப்படியே அங்கே நடைபெறத பார்க்க, ஏன்னா கத்திரன் கூட இருக்கிறார், கத்திரன் கூட இருக்கிறார், அவர் மாற்றுவார். கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நினைச்சிட்டாலே அந்த சோர்வு நமக்கு வராமல் போயிடும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு நினைக்காத ஒரு நபர் நிச்சயமாக இப்படி தான் இருக்க முடியும்னா சோர்ந்து போக தான் முடியும். அதான் சொல்ற ரெண்டு பேர்த்துல நமக்கு சோர்வாக நிச்சயமாக அவர் ஒன்று கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னு மட்டும் விலகிட்டாரு அப்படின்னு நினைக்கிற ஒரு நபராக இருந்தால் அவனுக்கு என்ன இருக்குன்னா கட்டாயம் என்ன இருக்கும், அந்த சோர்வுகள் இருக்கும். நிச்சயமாக அந்த சோர்வு என்ன செய்யும், அந்த சோர்வு அவங்களுக்கு இருக்கும், அந்த சோர்வு இருக்கும். ரெண்டாவது என்ன, கர்த்தர் நம்மளை விட்டு என்ன செஞ்சார், நமக்கு இல்லை ஆண்டவரை பற்றி எந்த விதமான நினைவுகளும், ஆண்டவரை பற்றி எந்த விதமான நினைவுகளுமே இல்லை அப்படி எந்த உணர்வுகள், ஆண்டவரை பற்றி அவங்க எதை பற்றி நினைக்கிறதுல ஆண்டவரை பற்றி ஒன்றும் இல்லை, ஏதோ வந்துன்னு போயின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு சோர்வு மாறாது, சோர்வு கட்டாமல் இருக்கும். இந்த ரெண்டு கூட்டமாக இருந்தோன்னா நிச்சயமாக சோர்வு இருக்கும், அந்த சோர்வு மாறாது. இதை ரெண்டையும் தாண்டி நம்ம யாராக இருக்கணும், கர்த்தரையும் கூட இருக்கிறார், கர்த்தன் கூட இருக்கிறா, இல்லாத ஆண்டவர் இருக்கிற நினைக்கிறதில்ல, கர்த்தர் தான் கூட இருக்கிறதை உணருகிற ஒரு கூட்டமாக நாம் இருப்போமானால், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதை உணருகிற ஒரு கூட்டமாக நாம் இருப்போமானால் அந்த கூட்டத்துக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறான்னா அந்த சோர்வுகள் வராமல் தேவன் காக்க விரும்புகிறார். சோர்வு மிகப்பெரிய ஒரு ஆயுதம், சத்ருனுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் சோர்வு, மிகப்பெரிய ஒரு ஆயுதம். உயிரையே மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, இல்லை தற்கொலைக்கு போகக்கூடிய அளவுக்கு, உயிரையே விடக்கூடிய அளவுக்கு நல்ல வலிமை வாய்ந்தது சோர்வு. இதை சோர்வை சாதாரணம் நினைச்சிடாதீங்க, அந்த சோர்வு அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் சோர்வு, சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் சோர்வு. அந்த சோர்வு வரும்போது தான் பெரிய மனுஷன் அவரே சொல்கிறார், இதனால நான் வாழ முடியாது, நான் சாகரன்றார். ஒரு பெரிய மனுஷன் இல்லையா, அவரை போல் அக்னி இறக்குனது யாரு, அவரை போல் ஆண்டோடு பேசினது யாரு, வானத்தை அடைச்சது யாரு, அவரை போல் யாரும் செயல்படலை. 3.5 வருஷம் மழை பெய்யாமல் அடைச்சார், பனி பெய்யாமல் அடைச்சார், நினச்ச வானத்தை அடைப்பார், நினச்ச வானத்தை திறக்குவார். அவ்வளோ பெரிய ஒரு எஃபெக்ட் உள்ள ஒரு ஆள் அவர் சொல்கிறார், எனக்கு போதும் ஆண்டு, இதுக்கு மேலே வாழ விரும்பலை, நான் சாகிறேன், என்னை சாவடிச்சிருங்கன்றார். நான் சூசைட் பண்ணிக்க முடியாது, ஆள் என்ன பண்ண, என்ன நீங்கள் சாவடிச்சிருங்க, என்னை எடுத்துக்கோங்கன்றார். இதுக்கு மேலே நான் வாழ விரும்பலை, எனக்கு வாழவும் பிடிக்கலை, வாழவும் முடியாதுன்றார். இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது, என்னால் வாழ முடியும், இந்த பிரச்சனையை தாண்டி என்னால் வாழ முடியாது, இந்த பிரச்சனையை தாண்டி என்ன ஏசபேல் சொன்ன ஒரு வார்த்தை, நாளைக்கு இந்த நிலைக்கு என்ன செய்கிறோம் பாருன்னு அவ்வளோதான். ஒரு சாதாரண ஒரு வார்த்தை இல்லையா, ஒரு ஒரு மனிதனுடைய வார்த்தை குறிப்பிட்டு அதுவும் சொல்ல வரக்கூடாத வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா அது மிகப்பெரிய சோர்வை உருவாக்கும். வரக்கூடாத வாயிலிருந்து மற்றவங்க ஆயிரம் சொன்ன போடான்னு பண்ணிட்டு போயிட்டே இருந்துருப்பாங்க, ஆனால் யார் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாதோ அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா அது மிகப்பெரிய என்ன செய்யும், இவங்க அப்படி சொல்லிட்டாங்களே
இவங்க இப்படி நம்மள சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லவும் நினைச்சு கூட பார்க்கலையே, நாங்கள் நினைக்கவே இல்லையே, இப்படி இவங்க சொல்லிட்டாங்களே. அந்த யார் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாதோ அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா அது மிகப்பெரிய சோர்வை உருவாக்கும். அந்த சோர்வுக்கு இடமளிக்காம இருக்கணும்னா, அந்த சோர்வு நம்மளை தாக்காம இருக்கணும்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் அவர் பார்த்துக்குவார், அதை மாற்றுவார் என்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்க முடியும். இந்த சோர்வு நம்ம தாக்காம கர்த்தரும் என்ன செய்வார், நம்மளை பாதுகாப்பார். அந்த நினைவுகளே இல்லாத ஒரு மனுஷனுக்கு அந்த சோர்வை பற்றி ஆண்டவர் ஒரு நாள் மாற்ற மாட்டார், அந்த சோர்வை தேவன் தடுக்கவும் மாட்டார். இப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறத நினைச்சிட்டோம் அப்படின்னா, கர்த்தர் கூட இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை ஆண்டவரும் சொல்லிட்டார் நான் கூட இருக்கிறேன்பான்னு சொல்லிட்டார்னா, அதுக்கு மேலே நபருக்கு என்னவா இருக்காதுன்னா, ஒரு சோர்வுமே இருக்காது. எனக்கு என்னது, அவர் பார்த்துக்குவா, அவர் இருக்கார்ல, அவர் பார்த்துக்குவா இல்லையா. நம்ம பிள்ளைங்க என்னைக்கான சோர்ந்து போகிறாங்கன்னா போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க, எங்கள் அப்பா இருக்கிற அம்மா இருக்கிற அவங்க பார்த்துக்குவாங்க இல்லையா. எந்த பிள்ளைக்காவது வீட்டில் கஸ்டமர்கள் சோர்வு இருக்குனாக்கா அப்படி இருக்க வாய்ப்புகள் இல்லை இல்லையா. கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு, கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் வளர்ந்த பிறகு, அந்த எண்ணெய்களுக்கு வந்த பிறகு, ஓ இப்படி இருக்க சூழ்நிலைகள் என்று நினச்சி பார்க்க உண்டு. ஆனாலும் நினச்சி பார்த்தாலும் அவங்களுக்கு தேவை வரும்போது யாரை தான் கேட்குறாங்கன்னா, டக்கு நம்மளை தான் கேட்குறாங்க. தவறு இல்லை, ஏன்னா சொல்கிறேன்னா, அவங்களுக்கு என்ன இருக்குது, எப்படியோ அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அவங்க சமாளிச்சுக்குவாங்க, அவங்க சரி பண்ணிக்குவாங்க, அவங்களால அது முடியும். அந்த நம்பிக்கை யாருக்குன்னா பிள்ளைகளுக்கு இருக்குது. அதனால தான் அது என்ன இல்லை, அது எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை, எதை பற்றியும் அதை கவலைப்படுறது இல்லை. அப்போ அதை போல் இன்றைக்கி தேவன் என் கூட இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், அவர் என்னை விடமாட்டார். இந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இன்றைக்கி நமக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் சரி, கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் விடமாட்டார். இந்த எல்லைக்குள்ளே நம்ம வராத வரைக்கும் சோர்வு நம்மளை 100% தாக்கும். இந்த சோர்வு ஒரு மிகப்பெரிய ஆயுதம், நம்மளை வாழவே விடாது, வாழ்கிறதுக்கே தோணாது, சீக்கிரம் செத்து போய், எப்போ செத்து போயிடலாம், எப்போ செத்து போயிடலாம். அதிகமாக அந்த வார்த்தையை பயன்படுத்த யாராக இருப்பாங்கன்னு பார்த்தினா, வாழ்க்கையில் சோர்ந்து போனவர்கள், சோர்வுக்கு இடம் கொடுக்கிறவங்க தான் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும், பயன்படுத்துவார்கள். ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால் வாழ முடியாது, இந்த பிரச்சனை அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, அவ்வளோ போராட்டமாக இருக்குது, அவ்வளோ நெருக்கடியாக இருக்குது, இப்போ நம்ம என்ன செய்கிறது, நம்மளால் ஒன்றுமே முடியாது. அந்த எல்லைக்குள்ளே அதை பார்த்தார் ஏசபேல் சொன்ன வார்த்தை, 400 பேரை வெட்டி தள்ளுறாரு, 450 தீக்கசை வெட்டி தள்ளுறாரு, ஆனால் ஒரு பொம்பளை சொல்லிச்சு, ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அப்படியே போய் சோர்ச்சியில் படுத்துட்டார். அப்படியே போய் படுது, எல்லா பிரச்சனையும் நம்ம ஜெயிச்சோம்னு நினச்சிடாதீங்க. எல்லா பற்றி 450 பேரை வெட்டி தள்ளி போயிட்டேன்ட்டார். 450 பேரை அப்படி வெட்டி தள்ளி போயிட்டே இருக்கிற ஒரே ஒரு ஆளை கூட விடலை, பாகால் தீர்க்கதரிசி ஒரு ஆளை விடலை, மொத்த பேரும் காலி பண்ணிட்டார். ஆனால் ஒரே ஒரு பொம்பளை சொன்ன ஒரு வார்த்தை இல்லையா, ஒரு சாதாரண ஒரு பொம்பளை சொன்ன வார்த்தை, நாளைக்கு இந்த நாள் என்ன செய்கிறோம் பாருன்னு சொன்ன அவ்வளோதான், நாளைக்கு இந்த நேரத்தில் உனக்கு என்ன செய்யறோம் பாருன்னு சொன்னான், அவ்வளோதான். அந்த அந்த ஒரு வார்த்தை தான் ஏசபேல் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாளைக்கு இந்த நேரத்தில் உனக்கு என்ன செய்யறோம் பார், சரியா, நாளைக்கு இந்த நேரத்தில் என்ன செய்யறோம் பார். அந்த நேரத்தில் எலியா மாத்திரம் கர்த்தர் என் கூட இருக்கிறார் நினைச்சது வச்சுக்கோ, ஏன் ஒன்னா சொல், 450 பேரை நீயும் ஒரு ஆள் நினைச்சிருப்பார், 450 பேரோட கூட. இப்போ தான் கொஞ்சம் மட்டும் தான் 450 வெட்டியிருக்கேன், நேற்று தான் வெட்டியிருக்கிறேன் இல்லையா. அவன் சொல்ல நாளைக்குன்றா இல்லையா, இன்னைக்கு தான் வெட்டி முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், 450 பேரும் காலி பண்ணியிருக்கிறேன். அந்த 450 நீ ஒன்று 456 சொல்லியிருக்கணும், இல்லை நான் பார்த்து 451 சொல்லியிருக்கணும் இல்லையா. ஆனால் அப்படின்ற அந்த அந்த நேரத்தில் என்ன முடியலன்னா, அந்த அந்த உணர்வில் அவருக்கு வரலை, என்ன வரலை, கர்த்தரம கூட இருக்கிறாரு, இந்த 450 பேரை வெட்டவர் எவ்வளோ வெட்ட வைக்கிறது எவ்வளோ நேரம் பிடிக்கும், 450 பேரை காலி பண்ண வச்சார இவ்வளோ காலி பண்ணது எவ்வளோ நேரம் பிடிக்கும்ன்ற அந்த நினைவு டக்குனவருக்கு என்ன செய்யலை, வரலை. அந்த வார்த்தை கேட்ட உடனே பிடிச்சி வந்து போயிட்டார், அப்படி போயிட்டு அப்படியே சூரச்செடி, அப்போ படுத்தவர் தான் சூரச்செடியில், அதுக்கு மேலே எளியாவுடைய ஊழியங்கள் அப்படியே டோட்டலாக சம்பிச்சு போச்சு. அதோட அந்த அந்த 18 முடிஞ்சு போதான், அதுக்கு மேலே எளியாவினோட அப்படியே டோட்டலாக சம்பிச்சு போச்சு. சூரச்செடியில் படுத்தார், அப்படியே படுத்து எழும்புறாரு, திரும்ப கருப்பு எழும்பி சொன்னார், கடைசன்றாரு, போதும் ஆண்டவர் என்னால் வாழ விரும்பலை, போதும்னு சொன்ன பிறகு அதுக்கு மேலே கத்தை வாழ வைக்க விரும்பலை, சரி போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, ஸோ ஆசைகளை அபிஷேகம் பண்ணு, போய் எகு அபிஷேகம் பண்ணு, கிளம்ப பண்ணார். ஆனால் ரெண்டையும் விட்டுட்டார், யார், ஆசைகளையும் அபிஷேகம் பண்ணலை, எகுவையும் அபிஷேகம் பண்ணலை, இந்த ரெண்டு பேரையும் எலிசா தான் அபிஷேகம் பண்ணுறார். எகுவை யார் அபிஷேகம் பண்ணுறாருனா, எலிசா தான் அபிஷேகம் பண்ணுறார். ஆண்டவர் சொன்ன 3 வேளை சொன்னார், 3ல் 1 தான் செஞ்சார், எதை, எலிசாவை மட்டும் அபிஷேகம் பண்ணிட்டு கதையை முடிச்சுட்டு போயிட்டார். அதோட முடிஞ்சு ஒரு சாப்டரே முடிஞ்சு போச்சு, அதோட சாப்டரே முடிஞ்சு போச்சு, அவர் அவருடைய சாப்டரே முடிஞ்சு போச்சு இல்லையா, அவர் சாப்டரே முடிஞ்சு போச்சு, அவர் ஒளிமே முடிஞ்சு போச்சு. எதனால், அந்த சோர்வு, இந்த சோர்வுக்கு மட்டும் இடம் கொடுத்து அந்த சோர்வு வந்துச்சுன்னா டோட்டலாக சம்பிச்சு போயிடும்,
ஸ்தோத்திரத்தை சமைச்சு போயிடும். நான் சொல்றேன், 19 அதிகாரத்துக்கு பிறகு எலியாவுடைய வாழ்க்கை தேடி பாருங்க. 21 அதிகாரம் அந்த எலிசாவுடைய அந்த ஆசை அந்த சொல்லு அதோட சிலருடைய ஊழியங்கள் முடிஞ்சு போச்சு. 21 அந்த லாஸ்டோட மனுஷர் அந்த ஊழிய அவர் முடிஞ்சு என்ன முடிஞ்சுச்சு, அவர் செயல்பட்டதில்லை, ஆண்டவர் ஆகாப சொல்ல அது போய் சொல்லி முடிச்சு அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அவர் ஊழியம் அடி டோட்டலாக லாக் ஆகி போச்சு, டோட்டலாக முடிஞ்சு போச்சு. ஏன் முடிஞ்சு போச்சு? அந்த சோறு வந்துச்சு பார்த்தியா, போத ஆண்டவர் இதுக்கு மேலே நான் வாழ விரும்பலை, இந்த சோறுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாது. எப்போ இடம் கொடுக்க மாட்டோன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறத நம்ம உறுதியான நம்பணும். அது போலியான நம்பிக்கையாக இல்லை, உண்மையிலே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த தேவ பிரசன்ன மேலே இருக்குதா? உங்களோட உங்களோட உடச்சல எவ்வளோ சொத்து இருக்கோ சொத்து இல்லையோ, உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ பணம் இல்லையோ, ஆனால் எது மட்டும் இருக்கணும்னா, உன் மேலே தேவ பிரசன்னம் இருக்கிறத மாத்திரம் நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவ பிரசன்னம் மாத்திரம் நம்ம மேலே இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டே இருந்துட்டோம்னா, என்ன வராமல் போயிடும்னா, அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் போயிடுவோம். ஆனால் அந்த தேவ பிரசன்னம் நம்ம மேலே இருக்கிறத நீ உறுதிப்படுத்திக்கல, அந்த தேவ பிரசன்னம் தேவனுடைய அபிஷேகம் மேலே இருக்கிறத உறுதிப்படுத்திக்கல. கையத்தை அன்னி பாச பேச அபிஷேகம் நினச்சிடாதீங்க, அது எமோஷன்ஸ் போட்டு வரும், உற்சாகம் உணர்ச்சி வசப்படுத்துகிற ஆவி அது இருக்கும். ஸோ எந்த அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவ பிரசன்னம் இருந்தாலே நான் சொல்கிறேன், 1000 பேர் நம்ம கூட இருக்க மாதிரி நமக்கு பலன் இருக்கும். எதை பற்றி ஒன்றும் யோசிக்காது, அது எவ்வளோ ஒன்றும் அதை பற்றி யோசனையே வராது, அப்படி போயிட்டே இருக்கும். தேவ பிரசன்னம் அளக்க நம்ம கூட இருக்கிறத நம்ம மேலே இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த பிரசன்னம் குறையாமல் பார்த்துக்கணும், அந்த பிரசன்னம் விலகாமல் பார்த்துக்கணும். அந்த பிரசன்னம் தான் கர்த்தர் கூட இருக்கிறதுக்கான அடையாளம், ஆண்டவர் நம்ம கூட இருப்பதற்கான அடையாளம். அப்படியே ஒரு இழந்ததை போல பறிகொடுத்ததை போல அப்படியே ஒரு வெறுமனியை நம்ம உணரவே கூடாது, ஒரு வெறுமனியை நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. ஒரு வெறுமை எப்போ தெரியுதோ அந்த ஸ்பாட்டில் உளுந்து அடித்து பிடிச்சி ஆண்டவர் இந்த பிரசன்னத்தை கொடுங்கப்பான, அந்த பிரசன்னத்தை வாங்காமல் என்ன பண்ணக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது. தாவீதுடைய ஜெபம் ஒரு ஜெபம் தெரியுமா, சங்கீதம் 51 நிலைவரமான ஆவியை என்ன விட என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துறாதீங்க, நம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. அவருடைய ஜெபம் 51 தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே எனக்கு எனக்கு தாரும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதேயும். திருமந்த வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்போ அப்போ தேவன் எங்க எப்போ இருப்பா அப்படின்னா, அந்த சுத்த இருதயம், அந்த இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் கர்த்தர் கூட இருக்க மாட்டார். கர்த்தரை நம்ம கூட இருக்கணும்னா, என் இருதயத்தில் சுத்த இருதயம் எனக்கு வேண்டும். தேவன் எதை பார்க்குறவர்னா, இருதயத்தை பார்க்குறவர் இல்லையா? தேவன் எதை பார்க்குறவர், இருதயத்தை பார்க்குறவர். மனித முகத்தை பார்க்கவா இல்லையா? ஒன்று சம்பளம் 16 சொல்லுவார் இல்லையா, நீ பார்க்குற மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்பா, நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்கறதில்ல, மனுஷ முகத்தை பார்க்கவான். கர்த்தரோ என்ன பார்க்குறார்னா, இருதயத்தை பார்க்குறார் இல்லையா? கர்த்தரோ என்ன பார்க்குறா, இருதயத்தை பார்க்குறார். அப்போ இருதயம் எப்படி இருக்குன்னா, சுத்தமாக இருக்கணும். இருதயம் சுத்தமாக இருக்கணும், சுத்தம்னா சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக இருக்கணும். சுத்த இருதயம் ரெண்டு உண்டு, சுத்த இருதயம் இயேசுவின் இருதயம். நம்ம இருதயம் சுத்தமாக இருக்காது, ஆனால் எப்படிப்பட்ட இருதயம், சுத்திகரிக்கப்பட்ட இருதயம். இப்போ எப்படி நம்ம ட்ரெஸ் அழுக்காக இருக்கு, நம்ம துவைக்கிறோம் இல்லையா, துவைச்சு என்ன செய்கிறோம், அதை திரும்ப அழுக்கப்படாமல் அதுதான் சுத்திகரிக்கப்பட்ட இருதயம். சுத்த இருதயம் இயேசுது, அதை போல் நம்ம இருக்க முடியாது. என்னது, சுத்திகரிக்கப்பட்ட இருதயம், சுத்திகரிக்கப்பட்ட இருதயம். அதான் சொல்றாரு, சுத்த இருதயத்தை என்ன செய்யும், சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்ன பண்ணுங்க, என்னை புதுப்பியும், சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதையும். பரிசுத்த உடைய பரிசுத்த ஆவி என்னிலிருந்து என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துக்கூடாது. அதுதான் எனக்கு தேவை. என்னை யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டு, அதை பத்தி அவசியம் இல்லை இல்லையா? எங்க 51 சங்கீதத்தை இப்படி எழுதுறீங்களே, இப்படி தப்பு எல்லாம் போட்டு எழுதுறீங்களே, ஊர் என்ன சொல்ல உலகம் என்ன சொல்லும், எனக்கு ஊரை பத்தியும் கவலை இல்லை, உலகத்தை பத்தியும் கவலை இல்லை, எனக்கு தேவை பரிசுத்த ஆவி இருக்கா. ஊர் என்ன சொன்னோம், அழக என்ன, அவர் பேரை போட்டு எழுதுறாரு இல்லையா, அவரை பேரை போட்டு எழுதுறார். தலைப்பில் என்ன செய்யறாரு, தலைப்பில் அவர் பேரை போட்டு எழுதுறார், தாவீதுன்னு அப்படி ஆரம்பிச்சு எழுதுறார் இல்லையா. தாவீத் எடுத்தபடி என்ன வார்த்தை, தாவீத் பாவம் செய்த போது எழுதின சங்கீதம் அது. எவ்வளோ பெரிய தப்பு, எங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இந்த தப்பை போய் சொல்லிட்டு இப்படி எழுதுறீங்களே, எனக்கு ஊர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், உலகம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், எனக்கு தேவை என்ன,
தேவனுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் குறையாம நான் பார்த்துக்கணும், அந்த அபிஷேகத்தை மேலே கவனம் செலுத்திட்டே இருக்கணும், அந்த பரிசுத்த அபிஷேகம் மேலே இருக்குதான் பார்த்துட்டே இருக்கணும், அந்த உணர்வு நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார்ன்ற உணர்வு வந்துடுச்சுன்னா, தேவன் நம்ம கூட இருக்கிறான்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா, அதுக்கு மேலே என்ன வராதுன்னா சோர்வே நமக்கு வராதுங்க. சோர்வே நமக்கு வராது, சோர்வே நமக்கு வராது. அப்போ சோர்வு எப்போ வருதுன்னா, கர்த்தர் ஒன்று தேவனை குறித்ததுன உணர்வு நமக்கு இல்லாமல் இருக்கணும், இல்லை கர்த்தர் நம்மளை விட்டு விலகினதை நம்ம அறியாமல் இருக்கணும். இதை ரெண்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்துடும், கட்டாயமாக சோர்வு வரும். இந்த சோர்வு என்ன விட்டு நீங்கணும்னு சொன்னால் ஒரே வழிதான் இருக்கு, என்னது, கர்த்தர் என் கூட இருக்கிறார் நம்புறது மட்டுமல்ல, கர்த்தர் கூடவே இருக்கணும், கர்த்தர் கூடவே இருந்துட்டாருன்னு சொன்னால் அந்த சோர்வுக்கு இடமே இல்லாமல் போயிடும். அப்படி இருக்குமா? தாவீது சொல்கிறார், சுத்த இருதயத்தை என்ன பண்ணுங்கள், எனக்கு தாங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, சுத்தமான இருதயத்தை எனக்கு கொடுத்துருங்க, நிலைவரமான ஆவியோட என்ன விட்டு என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்காதீங்க, அந்த அபிஷேகம் நம்ம சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க, பரிசுத்த ஆவி என்ன விட்டு என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க. எதுக்கு மேலே தான் அவர் கவனம், அந்த அபிஷேகம், அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவ சமூகம், அதுக்கு மேலே தான் அவர் கவனமாக இருக்கிறார். தேவ அதனால் என்ன சொல்கிறான், அந்த பிரசன்னம் மட்டும் விளைகிடக்கூடாது. அப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறத உணர்ந்துட்டோன்னா நமக்கு சோர்வு வராதா அப்படின்னா, யோசுவா முதலாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, யோசுவா முதலாம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, முதல் வசனத்தை கொஞ்சம் ஒரு முதல் வசனத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள், யோசுவா முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனக யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்போது நீயும் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன், வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதி வரைக்கும் பெரிய நதி மட்டுமல்ல தேசம் அனைத்தும் உங்கள் எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பு என்ன செய்யல, எதிர்த்து நிற்கிறது இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. இதுக்கு பிறகுதான் யோசுவாக்கு உயிரே வருது, இதுக்கு பிறகுதான் யோசுவாக்கு உயிரே வருது. ஏன் தெரியுமா, மோசை அவ்வளவு பெரிய மனுஷன், இந்த ஜனங்களை எப்படி நடத்தினவங்க எல்லாம் கல் எடுத்துக்குவான், கொஞ்ச நேரம் நல்லா அவன் எப்ப எப்படி இருப்பானே தெரியாது இல்லையா, எப்ப எப்படி இருப்பானே, எப்போ எப்படி இருப்பாங்க, சார் அப்படிதான் இருப்பாங்க, எப்போ எப்படி இருப்பாங்கன்னு எப்போ எதை நம்பியும் என்ன செய்ய முடியாது, நம்ம ஒன்றும் சொல்ல, எப்போ எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, எப்போ கல் எடுப்பானு தெரியாது, எப்போ என்ன எடுப்பானு தெரியாது. அப்படிப்பட்ட ஜனக்கு இவனுக்கு ஒரே பயன பயம், எப்போ இந்த ஜனத்தை நம்ம கையில் கொடுத்துட்டாரு, இவெல்லாம் யார், இவன் சாதாரணமானவனா, நல்லா இருக்கிற மனுஷன் அவரையே கல் எடுக்கும் அடிக்கிறதுக்கு, நம்மளை என்ன செய்ய போகிறான், ஒரு பயங்கர சோர்வோடு தான் அந்த யோசனை முதல்ல ஆரம்பிக்கிறது. ஏன் கத்தர் இவ்வளோ தூரம் யோசனை கூட பேசுகிறாருன்னா, அந்த சோர்வே ஒரு பெரிய தலைமுறை விலகிட்டார், ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கிறோம், அந்த இழப்பை சந்திச்ச பிறகு அடுத்தது எப்படி இந்த டார்கெட்டை நம்ம சந்திக்க போகிறோம், ஒன்று இழந்ததை கொடுத்ததான ஒரு சோர்வு, ரெண்டாவது சந்திக்க போகிற பிரச்சனை கொடுத்ததான ஒரு சோர்வு, இழந்ததை குறித்ததான ஒரு சோர்வு. எதை இழந்துட்டா, மோசை இழந்துட்டா, பக்க பலம், அவர் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அவர் இருக்கிறவங்க ஒரு போராட்டமும் கிடையாது, அப்படியே டார்கெட் போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் மோசை இப்போ இழந்தது ஒரு மிகப்பெரிய இழப்பு, அதை சரிகட்ட முடியல. ரெண்டாவது என்ன, இந்த ஜனத்தை எப்படி நான் சந்திக்க போகிறேன், இந்த டார்கெட் எப்படி நான் சந்திக்க போகிறேன், இந்த ப்ராப்ளங்களை எப்படி சந்திக்க போகிறேன், நீ வரக்கூடிய போராட்டம் எப்படி சந்திக்க போகிறேன், இந்த ரெண்டு சோர்வுக்கு பதில அப்படியே சிக்கி தவிக்கிறார். ஒன்று இழந்ததை குறித்ததான ஒரு பெரிய சோர்வு, ரெண்டாவது என்ன, சந்திக்க போர்வை கொடுத்ததான ஒரு சோர்வு, நிறைவேற்ற போகக்கூடிய காரியத்தை கொடுத்ததான ஒரு சோர்வு. ஏன்னா ஜனத்தை தெரியும் அவனுக்கு, 40 தான் பார்க்குறா, ஏன்னா எல்லாம் எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது, எப்படி அவ்வளோ பெரிய மனுஷனுக்கே எந்த பிரச்சனைனா, நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, நம்ம எப்படி இதை டார்கெட் பண்ண முடியும், நம்ம எப்படி இதை மேற்கொள்ள முடியும், நம்ம எப்படி இதை ஜெயிக்க முடியும், அப்படி ஒரு மிகப்பெரிய சோர்வோட அவர் உட்காரும் போது தான் கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்கிறார். முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறார், எப்படி ஆரம்பிக்கிறார்,
கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் யோசுவாவை நோக்கி அஞ்சாம் வசனம், நான் உன்னோடு கூட என்ன செய்வேன், நீ உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் ஒருவன் என்ன செய்யறதில்லை. ஏன் அந்த வார்த்தையோடு சொல்றாரு? நீ எழுந்து போன்னு சொல்ல வேண்டியதானே, நீ ஜனங்களை கூட்டிட்டு போப்பா அப்படி சொல்ல வேண்டியதானே இல்லையா? இப்ப மோசேக்கு என்ன சொல்லுவாரு? நீ நடத்திக்கிட்டு போ, நீ கூட்டிக்கிட்டு போ, அப்படிதான் சொல்லுவாரு. நீ எழுந்து என்ன பண்ண, ஜனங்களை கூட்டிக்கிட்டு போ, நீ என்ன கடை உட்காந்து பேசிட்டு இருக்கிற, என் உட்காந்து அழுது உட்காந்துக்கிறேன், எழுந்து கூட்டிட்டு போப்பா அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா யோசேக்கு என்ன சொல்றாரு? எப்படி ஆரம்பம், அந்த அஞ்சாவது எப்படி ஆரம்பிக்கிறாரு? நீ கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு எப்படி ஆரம்பிக்கிறாரு? நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், எதிர்த்து நிற்க மாட்டான். ஏன் சொல்றாரு? அப்போ அப்ப எந்த நேரத்தில் என்ன எதிர்ப்புகள் வரும், எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வரும், எந்த நேரத்தில் என்ன போராட்டம் வரும், எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நெருக்கடி வரும்னு தெரியலையே அப்படின்ற ஒரு சோர்வு. எந்த நேரத்தில் யார் எப்படி மாறுவான், எந்த நேரத்தில் யார் எப்படி மாறுவான்னு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. நேத்தி நல்லா இருக்கிறமா, இன்னைக்கு ஆப்போசிட்டா மாறி உட்காந்துருப்பான். நேத்தி நல்லா நம்ம தோல்வி நின்றுப்பாங்க, இன்னைக்கு நேர ஆப்போசிட்ல இறங்கிப்பாங்க, இன்னைக்கு நேர் விரோதமாக நிற்பாங்க. நேத்தி நம்ம கூட அன்பாக பேசியிருப்பாங்க, இன்னைக்கு விரோதமாக பேசுவாங்க. நேத்தினால பாசமா பேசியிருப்பாங்க, இன்னைக்கு நம்ம தூத்தி திரிவாங்க. அப்படின்னா ஜனங்களுடைய நிலைமை எப்படி மாற்றவே முடியாது. நான் 40 ஜனத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், இவன் எப்படி எப்ப மாறுவான்னு சொல்ல முடியாது, எப்ப எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. இவனை நம்பி எப்படின்னா கடந்து போறது, அவ்வளவு பெரிய தலைவனுக்கு எவ்வளவு பிரச்சனை, நான் ஏமாத்துறோம். முகமுகமா சந்திச்சாலு அப்படி கையை நீட்டா செங்கடல் பழக்கம், அப்படி தூக்கி போட எல்லாம் மாறும், தட்டனா தண்ணி வரும். அவ்வளவு பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய மனுஷங்க, அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னா அவ்வளோ விரோதமாக இல்லையும் செயல்பட்டாங்க. நம்ம எவ்வளோ தூரம், நம்ம எம்மாத்திரம் அப்படின்னு நினச்சி ஒரு மிகப்பெரிய சோர்வுகளை எப்படி செய்யறது, பெரிய ஒரு வேலையாக இருக்கு இது. சாதாரண சவால் நிறைந்த ஒரு வேலையாக இருக்கு, சவால் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கு. இதை எப்படி நம்ம செய்யறது, அதை கதை அழகாக சொல்கிறா. அந்த அந்த ஒரு வசனத்துக்கு பிறகு அந்த யோசனை வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, போனால் போயிட்டே இருக்கிற. ஏன்னா இப்போ என்ன வந்துடுச்சு அவருக்கு, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற அந்த தைரியம் வந்துடுச்சு. எப்படி ஆரம்பிக்கும் அந்த வசனம், அஞ்சாம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிற பாருங்க, அஞ்சாம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிற பாருங்க, நீ உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் ஒரு ஆள் கூட என்ன செய்ய முடியாது, உன்னை எதிர்த்து நிற்கவே முடியாது. உன்னை எதிர்க்காத வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா, எதிர்த்தானா அவன் இருக்கவே முடியாது. நான் ஏற்க ரெண்டு பிரசங்க உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன், இப்போ அவங்க சொல்லலை, இது ஏற்கனவே ரெண்டு பிரசங்கம், இது இந்த இந்த ஒரு வார்த்தை வச்சு ரெண்டு பிரசங்கம் உனக்கு பண்ணியிருக்கேன், ரெண்டு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். உன்னை எதிர்க்காத வரைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது, உன்னை எதிர்க்காத வரைக்கும், உன்னை எதிர்க்காத வரைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது, உன்னை எதிர்க்காத வரைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது. நேற்று முன்னால் சொல்லும் போதும் சொல்லியிருக்கிறேன், இல்லை நேற்று முன்னால் சொல்லும் போதும் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ தேவ ஜன அந்த யாருக்கு விரோதமாக செயல்படுறவனு கதை நன்மை செய்ய மாட்டார் அப்படின்னு மூணு கதை சொல்லியிருக்கேன். யாருக்கு தேவ நன்மை செய்ய, எல்லாருக்கும் தேவ நன்மை செய்ய தயவுள்ளவர், எல்லார் மேலே தயவுள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறேன்னா எல்லாருக்கும் தேவன் நன்மையை செய்யலை, மூணு கூட்டத்தாருக்கு நன்மையை செய்யலைன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் ஒன்று பேசியிருக்கோம். ஸோ தேவனை விசுவாசிக்கிறவங்களுக்கும் இல்லை தேவனிடத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களுக்கு ஒருவன் தீங்கு செய்ய நினைச்சிட்டான், அந்த ஜனத்தை கற்று என்ன செய்ய மாட்டான், நன்மை செய்ய மாட்டான். நேற்று முன்னாள் பேசியிருக்கோம் உங்களுக்கு, நேற்று முன்னாள் பேசியிருக்கோம், எல்லாருக்கும் தேவன் நன்மை செய்ய மாட்டான், நன்மை செய்கிறவர் தான். ஆனால் தேவனிடத்தில் பக்தி வைராக்கியமாக உள்ளவனுக்கு, தேவனுக்கு என்று வைராக்கியமா நிற்கிறவனுக்கு, தேவ பாரத்தை சுமக்கிறவனுக்கு, தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவனுக்கு என்ன செய்யாத, ஒரு தீங்கு செஞ்சுட்டு என்ன பண்ணிட முடியாதுன்னா நீ தேவ சமத நன்மையை பெற்றிடவே முடியாது. மூணு கூட்டத்தாருக்கு தேவன் நன்மை செய்ய மாட்டார், மூணு கூட்டத்தாருக்கு தேவன் என்ன செய்ய விரும்புறான், நன்மை செய்கிறாருன்னு ஆறு கருத்தை உங்களுக்கு பேசியிருக்கிறதுல நேற்று முன்னாடி செய்தியில். எல்லார் மேலும் தயவு உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர், அப்படின்னா எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் அல்லன்னு சொல்லி அதில் பேசியிருக்கேன். மூணு கூட்டத்துமா இருந்தால் நன்மை செய்யவே மாட்டார், மூணு கூட்டமாக இருந்தால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார்னு பேசியிருக்கேன். அப்போது அந்த 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 தேவ ஜனத்தோடு அவனுக்கு என்ன பயம், அவனுக்கே எப்படி செஞ்சாங்க நமக்கு என்ன செய்வாங்களோ தெரியலையே, அந்த சோர்வோடு கூட இருக்கிறார் யோசுவா. அதை அழகாக சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும். நான் சொல்கிறேன், மோசேக்கும் எவ்வளவோ ஜன கிளம்புனாங்க இல்லையா, மோசேக்கு விரோதமாக எப்போ ஆரம்பித்தார் அப்படின்னு அவர் முடிக்கிற வரைக்கும் அவர் வாழ்க்கை முடிஞ்சதே இந்த இந்த பிரச்சனையில் தான். என்ன பிரச்சனை, கடைசியாக முடிப்பார் எப்படி போனான், டேய் உங்களால் என்ன செஞ்சேன், எனக்கு கிடைக்கிற காணனையே நான் இழந்து போயிட்டான்னு சொல்வார். கடைசியாக முடிக்க உபாகம் எப்படி முடிக்கிறாரு, உங்கள் நிமித்தமா உபாகம் மூணில் எப்படி முடிப்பார் தெரியுமா, உங்கள் நிமித்தமா தேவன் அந்த காணான விளை செய்யலை, எங்களை விடலை, காணனை பார்க்க சொன்னாரு ஆனால் காணலை பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா, உங்கள் நிமித்தமானு சொல்லுவார் பாருங்க, உங்கள் நிமித்தமா. உபாகம் மூணுல, உபாகம் மூணு
அத கடைசில பாருங்க உபாகம் 3 ல கர்த்தரோ உங்கள் நிமித்தம் ஏமேல கோபம் கொண்டு உங்கள் நிமித்தம் மோசேட வாழ்க்கை முடி இப்போ இது யாருக்கு தெரியுது இந்த ஜனங்க சாதாரண ஜனங்கள நல்லா இருக்கிற மோசே காலி பண்ணதே யார்தான் நல்லா இருந்த மோசே காலி பண்ணவே யார்தான் இந்த ஜனங்கள் இத பார்க்க இவனுக்கு எப்படி இருக்கும் எப்ப அவ்வளவு பெரிய ஆளியே காலி பண்ணிட்டாங்க இவங்க சாதாரண ஆளு கிடையாது இவன் நம்மள காலி பண்ணது எவ்வளவு நேரம் இல்லையா இவன் நம்மள காலி பண்றது எவ்வளவு பயங்கரமான சோர்வுல கேறாரு அழகா சொல்ற பாருங்க உங்கள் நிமித்தம் இல்லையா என்னாக 20 ல யார் நிமித்தமா ஒரு ஆரோன் மரிச்சாரு ரெண்டு பேரும் காலி பண்ணிட்டாங்க பாருங்களே யார அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் காலி பண்ணிட்டாங்க பாருங்க ஆசாரியனையும் காலி பண்ணிட்டாங்க சோ மோசேயும் காலி பண்ணிட்டாங்க பாருங்க ஏனாக 20 சொல்ல வரலையா ஆரோன் இந்த காரியத்தை செய்தபடியா இந்த அபாரிய மலையில ஏறுவான் திரும்பி கீழே இறங்க மாட்டான் இந்த மலையிலேயே மரிச்சா அடக்கம் பண்ணப்படுவான் இல்லையா இந்த ஓர் என்ற மலையில ஏறி இந்த ஓர் என்ற மலையில ஏறி இந்த மலையில என்ன செஞ்சிருவான் மரிக்குவான் அவன் திரும்பி என்ன செய்ய மாட்டான் கீழே இறங்க மாட்டான் ஏன் தெரியுமா இதனாலதான் இதனால இந்த காரியத்தை செஞ்சபடினால இதனால மலையை அடிச்சாங்க எதனால மலையை அடிச்சாங்க அந்த ஜனங்கள் மேல அந்த எரிச்சல் இல்லையா அந்த ஜனங்களுக்கு மேல அந்த எரிச்சல் அந்த ஜனங்களுக்கு மேல அந்த கோபம் இல்லையா அந்த ஜனங்களை பார்த்து கலகக்காரரே அப்படின்ட்டார் என்ன பண்ணவங்க அவங்க சம்பவம் எல்லாம் தெரியுதானே வாசிக்கிற மாதிரி இன்னும் எடுத்திருக்கு இன்னும் எடுத்து அது கடன் முடிச்சு வாசிய முடிச்சிருக்கணுமே அருகான போரண மலையில கர்த்தர் மோசேயை ஆரோனை நோக்கி சேர்க்கப்படுவான் மேரிபாவின் தண்ணீரண்டையில் விஷயத்தில் என் வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனபடியா கொடுக்கும் தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை முதல் நாள் காலி பண்ணிட்டாங்க ஆரோனை அவன் அவ்வளோ பெரிய ஆள் அவனையே காலி பண்ணிட்டாங்க மோசே இவ்வளோ பெரிய ஆள் இவர் சொல்றார் உங்கள் நிமித்தமா உங்கள் நிமித்தமா ஏன் கலகம் பண்ணீங்கல்ல அந்த 13 வசனம் பாருங்க 13 வசனம் 13 வசனம் என்னகம் 20 11 செய்தார்கள் அவர்களை நோக்கி கலகக்காரரே இந்த ஜனங்க யாரு கலகம் பண்றவங்க கலகத்தை உருவாக்குறவங்க கலகத்தை உருவாக்குறவங்க யார் சாதாரண ஆள் இல்ல கலகத்தை உருவாக்குறவங்க ஜனத்தை நினைக்கும்போது யோசிக்க ஒரு சோர்வு இப்ப கலகத்தை உருவாக்கி கலகம் பண்ணி என்ன செஞ்சவங்க இப்பதான் அவர் ஏற்கனவே இப்பதான் அந்த மொத வசப்படி மிரியா மறிச்சு அடக்கம் பண்ணப்படுறாங்க ஏற்கனவே ஒரு சோர்வு ஏற்கனவே இழந்த ஒரு சோர்வு யாருக்கு மோசே காரணம் முதல் வசனம் என்ன எல்லாரும் முதலாம் மாதத்துல சேர்ந்து தங்கிருக்கையில் மீரியா மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் ஒரு இழப்பை சந்திச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு இழப்பினுடைய சோர்வு மறுபக்கம் என்ன ஜனத்தினுடைய சோர்வு அந்த சோர்வுடைய விளைவு என்ன கலகம் பாக்குற இந்த சூழல் என்ன கலகத்தை உருவாக்குறான் கலகத்தை உருவாக்குறான் இதை யார் பார்க்கிறான் யோசோ பார்க்கிறார் இதை ஜனங்க சாதாரண ஜனங்கள் அல்ல ஜனங்க சாதாரண ஜனங்கள் அல்ல அந்த சோர்வு அப்படியே தாக்குது எப்படி ரெண்டு பேரை காணொலி நுழையாம தடுத்துட்டாங்க ரெண்டு பேரை காணொலி காலு வைக்காம முடிச்சுட்டாங்க இந்த ஜனங்களுடைய நிலைமை எப்படி இவன் நம்பி எப்படி நான் செய்யறது இவன் நம்பி எப்படி நான் முன் காலை வைக்கிறது எப்படி தான் டார்கெட் எடுக்கிறது இன்னும் சொல்ல எப்படி தான் இதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது ஒரு தயக்கத்தோடு நிற்கிறார் அப்பதான் கத்த சொல்றா நீ ஒன்னும் கவலைப்படாத மோசே கூட எதிர்த்து நின்று இருக்கலாம் ஒருத்தன் உனக்கு எதுக்க நினைச்சிட்டான்னா அவன் இருக்கவே மாட்டான் உன்னை ஒரு ஆள் எதிர்க்க நினைச்சிட்டான் அவன் என்ன செய்ய முடியாது அவன் இருக்கவே மாட்டான் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ உயிரோடு இருக்குவ உன்னை எதிர்க்கிறவன் உயிரோடு இருக்க மாட்டான் அதனுடைய அர்த்தம் எப்படி அஞ்சு எப்படி ஆரம்பிக்கிறா அஞ்சு எப்படி ஆரம்பிக்கிறா நீ உயிரோடு இருக்க மட்டும் ஒருவனம் உனக்கு முன்பாக என்ன செய்யறது இல்லை எதிர்க்கிறது அப்படின்னு அர்த்தம் நீ உயிரோடு இருக்கவ உன்னை எதிர்க்கவ இருக்க மாட்டான் நீ உயிரோடு இருக்கவ உன்னை எதிர்க்கிறவன் இருக்க மாட்டான் உன்னை எதிர்க்கிறவன் இருக்க மாட்டான் வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை உன்னை எதிர்த்தானே இருக்க மாட்டான் உன்னை எதிர்த்தனாம இருக்க மாட்டான் உன்னை எதிர்த்தாம இருக்க முடியாது உன்னை எதிர்க்கிற நீ உயிரோடு இருக்கவ உன்னை எதிர்க்கிறவன் இருக்க முடியாது கதை யாருக்க சொல்ற உன்னை எதிர்க்கிறவன் உயிரோடு இருக்க முடியாது உன்னை எதிர்க்கிறவன் இருக்க முடியாது அதை எதை இழப்பான தெரியாது
அதை உயிரை இழப்பானா பொருளை இழப்பானா எதை இழப்பானா தெரியாது. சுகத்தை இழக்கலாம், பலத்தை இழக்கலாம், பொருளை இழக்கலாம், பொருளை எல்லாத்தையும் இழக்கலாம், எதை வேணாலும் இழக்கலாம். உன்னை எதிர்த்தானவன் இழக்கமா, எதிர்க்கிற நீ இழக்க மாட்டே, உனக்கு ஒரு இழப்பும் கிடையாது. கர்த்தர் யாருக்கோ சொல்றார், கர்த்தர் யாருக்கோ சொல்றார், எதிர்க்கிற உன்னை எதிர்க்கிறவனுக்கு இழப்பு, உனக்கு ஒரு இழப்பும் கிடையாது. இந்த வார்த்தை வந்துட்ட பிறகு அதுக்கு மேல ஒன்று சொல்ல பாருங்க. செங்கல் யோர்தான் காலவையில பாலை வச்சு போயிட்டே இருக்கிறார், எரிய வச்சு சுத்திக்கிட்டே இருக்கிறார், இந்த போனாடி போயிட்டே இருக்க. ஏன்னாக்க அவர் சொல்லிட்டாருல்ல என்னன்னு, உன் கூடவே இருக்க சொல்லிட்டாருல்ல. அப்ப கர்த்தர் கூடவே இருக்கிறத உறுதிப்படுத்திட்டோம்னா அந்த உறுதிப்படுத்துற வரைக்கும் அவர் என்ன செய்யல, அசைய கூட இல்லை, அப்படியே உட்கார்ந்துட்டார், அப்படியே உட்கார்ந்துட்டார், அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டார். அது எப்படி முடிச்சு வர பாருங்க, அந்த யோசனை பாருங்க, அந்த யோசனை பாருங்க எப்படி முடிக்கிறார் பாருங்க. அப்படி தொடர்ந்து 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 அந்த ஆறுல இருந்து அந்த அஞ்சு அஞ்சு அப்படி வாசிச்சு ஆறுல இருந்து, நீ உயிரோடு இருக்க நாள் எல்லாம் எதிர்த்து நிற்பதில்லை, நீ நீ இருக்கவ உன்னை எதிர்க்கவன் இருக்க மாட்டான், நீ இருக்கவ உன்னை எதிர்க்கிறவன் இருக்க முடியாது, உன்னை எதிர்த்தாம இருந்துட முடியாது. உன்னை எதிர்க்காத வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை, என்னைக்கு உன்னை எதிர்க்கிறானோ அன்னைக்குதான் உனக்கு பிரச்சனையே ஆரம்பம். உன்னை எதிர்க்காத வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை, உன்னை என்னைக்கு எதிர்க்கிறானோ அன்னைக்குதான் பிரச்சனை ஆகிறோம். உனக்கு வாசிக்கலாம், நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். பலம் கூட திடமானதாயிரு, ஆணையிட்ட தேசத்துக்கு நீ பங்கிடுவாய், உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் கவனமாயிரு. இதை மட்டும் நீ செஞ்சிருப்பா, நீ வேற ஒண்ணுமே செய்ய மீத நான் பாத்துக்கிறேன், நீ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ இதை மட்டும் செஞ்சு என்னது உனக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டேரு, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன சொன்னார் அதை மட்டும் நீ செஞ்சுட்டு போயிடு, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்பட்டுக்காத, நீ ஒன்னும் சோர்வாகாத, நான் பாத்துக்கிறேன். நீ எதை மட்டும் செஞ்சிரு, இதை மட்டும் நீ பண்ணிடு, உனக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டேரு, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதை மட்டும் நீ செஞ்சிடு, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன கற்பிச்சாரோ, உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை மட்டும் நீ செஞ்சிடு, உனக்கு என்ன செய்ய அதை மட்டும் நீ செஞ்சிடு. இந்த கலக்கத்தை யாருக்க சொல்றா, உனக்கு சொன்னதை மட்டும் நீ செஞ்சிடு, மீதி நான் பாத்துக்கிறேன். உனக்கு மோசமான சொன்ன சொன்னல தம்பி, இதெல்லாம் செய்யணும் சொன்னல, அதை மட்டும் நீ செஞ்சிடு, உனக்கு சொன்னதை மட்டும் நீ செஞ்சிடு, மீதி நான் பாத்துக்கிறேன், மீதி நான் பாத்துக்கிறேன். வாசிக்கலாம், அடுத்து வாசிக்கலாம், வாசிக்கலாம். நீ போக மேடமெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அதை மட்டும் அதை மட்டும் விட்டுறாத, உனக்கு சொன்னதை மட்டும் விட்டுறாத, உனக்கு சொன்னதை மட்டும் என்ன செய்யறாத, அது விட்டு விளைகிற எந்த பக்கம் விட்டுறாத, எந்த சூழ்நிலையிலும் விட்டுறாத, எந்த பக்கமும் விட்டுறாத, உனக்கு சொன்னதை மட்டும் விட்டுறாத. அவனுக்கு சொன்னதை மட்டும் நீ செஞ்சிரு, மீதி நான் பாத்துக்கிறேன். ஆனா இதை மட்டும் என்ன செஞ்சிடாத, விட்டு விளைகிடாத, பிரியாதிருப்பதாக இருக்கும்படி உனக்கு என்ன நைட்டு பல என்ன வேலை, இதுதான் உனக்கு வேலையே, இதை மட்டும் நீ செஞ்சிரு, வேற ஒண்ணு செய்ய வேணும், மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ எல்லாம் நான் பாத்துக்கிறேன், இதை மட்டும் நீ செஞ்சிரு. திடமனதா, ஏன் பலம் கூட திடமனதா இரு, திகையாத கல ஒண்ணு. அப்ப யோசனை எப்படி இருந்திருக்கிறார், அப்படியே உட்கார்ந்துட்டா, இடிச்சு போய் உட்கார்ந்துட்டா. ஏன்னா எவன் எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது, என்ன செய்யறது நம்ம, அவ்வளோ பெரிய ஆளுக்கு எவ்வளோ பிரச்சனை, நமக்கு எவ்வளோ பிரச்சனை, நம்ம எப்படி இதை சமாளிக்க முடியும், நம்ம எப்படி இதை டார்கெட் பண்ண முடியும், அவ்வளோ பெரிய மனுஷன் அவருக்கு அவ்வளோ பிரச்சனை, நான் எப்படி அப்படி கலங்கி சோர்ந்து அப்படியே இடிஞ்சு உட்கார்ந்துட்டார், என்ன செய்யணும்னு புரியாம. எனக்கு ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் கூட இருக்கிறேன். திரும்ப வசனம், திரும்ப வசனம் பாருங்க, அந்த நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமானதா இருக்க, இரு திகையாத கலங்காத, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்றா, அப்பொழுது யோசுவா, அப்பொழுது எப்ப ஆரம்பிக்கிறாரு, அது என் கூட உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் அப்படி எழும்புறார்.
கர்த்தர் கூட இருக்கிறார்னு மட்டும் நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டா போதுங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு மட்டும் உறுதிப்படுத்திக்கிட்டா போதும். எப்போ உறுதிப்படுத்த முடியும், எப்படி உறுதிப்படுத்திக்க முடியும், எனக்கு சொன்னதை மட்டும் நான் செய்யறேன், எனக்கு சொல்லாதவன நான் செய்யலன்றத நீ உறுதிப்படுத்திட்டேனா கர்த்தரும் கூடவே இருக்கிறன்றத நீ உறுதிப்படுத்திக்கலாம். கர்த்தர் என் கூடவே இருக்கிறார் என்றதை எப்படி உறுதிப்படுத்திக்க முடியும் தெரியுமா? கர்த்தர் என் கூடவே இருக்க என்பதை எப்படி உறுதிப்படுத்திக்க முடியும் தெரியுமா? உனக்கு சொன்னதை நீ செஞ்சு முடிக்கிற வரைக்கும், இல்லை அதை விட்டு விலகாத வரைக்கும், அவர் சொன்னா நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதை தான் செய்யறேன், வேற ஒன்னையும் நான் செய்யலன்ற உறுதிப்பாடு உனக்குள்ள இருக்குமானால் கர்த்தரவன் கூட இருக்கிறன்றதை நீ உறுதிப்படுத்திக்கும். கர்த்தரவன் கூட இருக்கிறன்றதை எப்படி உறுதிப்படுத்திக்கலாம்? யோசபாக சொன்னார், மோசே உனக்கு கற்பித்ததை எல்லாம் ஒன்றை ஆகிலும் விட்டு வலது பக்கம் இடது பக்கம் செய்யாத, சாஞ்சிடாத, அதை விட்டு விலகிடாத, அதை என்னைக்கு விட்டு விலகறியோ அன்னைக்கு கர்த்தர் விட்டு விலகிடுவார். நமக்கு சொல்றதை என்னைக்கு நம்ம விட்டு விலகிறோமோ அன்னைக்கு கர்த்தர் நம்மளை விட்டு விலகிடுவார். கர்த்தர் என் கூடவே இருக்கிறான்னு எதை வச்சு உறுதிப்படுத்த முடியும் தெரியுமா? பேச அந்நிய பாசை வச்சு இல்ல, நிரம்பர ஆவிய வச்சு இல்ல, எனக்கு சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறேன், அந்த உறுதிப்பாடு எனக்கு இருக்கா? மோசே கற்பித்ததை எல்லாம் நீ செய்ய பிடிரு, பலம் கொண்டு திடமானதா இரு, அதை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் என்ன பண்ணாத, அதை என்னைக்கு நீ விட்டு விலகறியோ, நீ இதை விட்டு விலகுவ, அவர் அந்த பக்கம் விலகிடுவார். நமக்கு சொல்றத என்னைக்கு நம்ம விட்டு விலகிறோமோ அன்னைக்கு தேவன் நம்மளை விட்டு விலகிடுவார். நமக்கு சொல்றத மாத்திரம் நீ செஞ்சுக்கிட்டே இருப்பனா, நாம் செய்து கொண்டே நமக்கு என்ன சொல்றோம் அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னா கர்த்தர் நம்மளை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் விலக மாட்டார். இன்னைக்கு ஏன் கர்த்தர் விலகினதை தெரியல தெரியுமா? நான் வழக்கமா சொல்றேன் உங்களுக்கு, பிசாசு உள்ள வர்றது தெரியாது, வெளியில போறது தெரியும். ஆனா தேவன் உள்ள வர்றது தெரியும், வெளியில போறது தெரியாது. தேவன் உள்ள வர்றது தெரியும், வெளியில போறது தெரியாது. தேவ பிரசனம் உள்ள வர்றது தெரியும், அபிஷேகம் மேல வர்றது தெரியும், ஆனா விலகிறது தெரியாது. அதான் பிசாசுக்கும் தேவன் ஆவிக்குள்ள வித்தியாசம். அது உள்ள வர்றது தெரியாது, வெளியில போகும்போது தெரியாம, வெளியே போகும்போது அலக்கழிச்சு ஊரே கூட்டிட்டு போகும். நம்ம ஆண்டவர் டீசன்டான, உள்ள வரும்போது சொல்லிட்டு தான் உள்ள வருவா, தெரியப்படுத்திட்டு தான் உள்ள வருவா, இல்லையா? ஒரு வீட்டுக்குள்ள போறோம், கதவை தட்டிட்டு போறோம் பத்தியா, நம்ம ஆண்டவர் ஜெண்டில் ஆண்டவர் என்ன செய்வார், உள்ள வரும்போது தெரியும், ஆனா போகும்போது சொல்லாத பேசாத போயிடுவார். உள்ள வரும்போது தெரியும், வெளியில போகும்போது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. எதனை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நான் செய்யறேன்னா அதை பற்றி விளக்கிட்டா. அவர் அழகா சொல்றார், உனக்கு சொன்னதை மட்டும் நீ செஞ்சிரு, உனக்கு என்ன அதை மட்டும் செஞ்சிரு, அவன் கூடவே இருந்துருவேன். ஆனா என்னைக்கு உனக்கு சொன்னதை நீ செய்யாம விட்டு விலகிறையோ அன்னைக்கு நான் உன்னை விட்டு விலகிடுவேன், அன்னைக்கு நான் உன்னை விட்டு விலகிடுவேன். அப்படி விலகு பாரா. ஆய்கிட்ட போகும்போது எரிகோவை சொன்னாரு, இதில் கேறது எல்லாம் தேவனுக்குரியது. எது எரிகோவில் கேற பொண்ணு வெள்ளி வெங்கல எல்லாம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. அதை மட்டும் என்ன செய்யக்கூடாது நீ? இது யாருக்கு சொன்னது? யோசபா கிட்ட சொன்னார். யாரு கிட்ட சொன்னாரு? யோசபா கிட்ட சொன்னார், இல்லையா? என்னது, இதில் கேற ஒன்னையும் நீ தொடக்கூடாது, ஒன்னையும் நீங்க தொட, இதெல்லாம் யாருக்கு? தேவனுடையது. தேவனுக்கு சேர வேண்டியது என்ன பண்ணிடவே கூடாது, நீ கை வச்சிடவே கூடாது. தேவனுக்கு சேர வேண்டியத நீ கை வச்சிடவே கூடாது. சொல்லிட்டாரா? சொல்லி இதை என்னைக்கு மீறினாங்களோ அன்னைக்கு கைவிட்டார். இதை விட்டு என்னைக்கு அவங்க விலகினாங்களோ அன்னைக்கு தேவன் விலகிட்டார். எதை விட்டு? அவரை சொன்னதை விட்டு நம்ம என்னைக்கு விலகிறோமோ அன்னைக்கு தேவன் நம்மளை விட்டு விலகிடுவா. வேற ஒன்னும் அடையாளம் இல்லைங்க உங்களுக்கு. கர்த்தரையும் கூட இருக்கிறார இல்லையானதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவர் சொன்னதை நான் செய்யறேன்னா அதை விட்டு விலகிட்டனும். என்னைக்கு நம்ம விலகிறோமோ அன்னைக்கு கர்த்தர் விலகிடுவார். என்னைக்கு நம்ம அவர் நமக்கு சொன்னதை விட்டு என்னைக்கு நம்ம விலகிறோமோ அன்னைக்கு அவர் விலகிடுவார். அதுக்கு மேல தேவன் இருக்க மாட்டார், அதுக்கு மேல தேவன் இருக்க மாட்டார். கர்த்தர் மட்டும் விலகாம இருக்கிற ஒரே ஒண்ணுதான், உனக்கு என்ன கற்பிக்கப்படுதோ அதை மட்டும் செஞ்சிரு. அதை விட்டு என்னைக்கு நீ விலகறியோ, இந்த பொண்ணு, இந்த வெள்ளி, இந்த வெங்கலம், இந்த இருமலை யாருக்குரியது? இதெல்லாம் தேவனுக்குரியது. தேவனுக்குரியது ஒன்னையும் நீங்க தொடாதீங்கன்னு சொன்னார், இல்லையா? தேவனுக்கு சேர வேண்டிய ஒன்னையும் நீ தொடாதன்னு சொல்லிட்டார்.
உன்னையும் தொடாதான்னு சொல்லிட்டான். உன்னையும் தொடக்கூடாது, தேவனுக்கு சேர வேண்டியதை நீ தொடக்கூடாது. அது உனக்குரியது இல்லை, அது யாருக்குரியது? அது தேவனுக்குரியது. தேவனுக்குரியதை தேவ சமத்து கொண்டு போய் செலுத்திடு. தேவனுக்குரியதை அந்த அந்த 18 பாருங்க, 6:18 பாருங்க, 6:18 பாருங்க. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அதை கொண்டு எங்க சேர்த்தணும்? இந்த எரிகோவில் இருக்கிறத எடுத்து எங்க கொண்டு சேர்த்தணும்? கர்த்தருடைய பொக்கிஷல கொண்டு வந்து சேர்த்திரு. இதை நீ எடுக்காத, இது அவருக்குரியது, இதை நீ தொடாத. ஆனா தெரியாம ஒருத்தன் தொட்டான் பாத்தியா, தெரியாம ஒருத்தன் தொட்டான். சபை என்பதுனா ஒரு குடும்பம் இல்லையா, அந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான் தொட்டான். குடும்பத்தில் ஒருத்தன் தொட்டான சபைக்கு அது ஆபத்து. நீ செய்யற ஒரு சின்ன மிஸ்டேக் சபைக்கே பெரிய ஆபத்து. தேவனுக்கு சேர வேண்டதை எடுக்கிறது உனது, அது உனக்கு மட்டும் இல்ல, சபைக்கே பெரிய ஆபத்து. அது சபைக்கே மிகப்பெரிய ஆபத்து. அப்படியே விட்டு விலகிட்டார் பாருங்க, அப்படியே விட்டு விலகிட்டார் பாருங்க. யோர்தான்ல கூட வந்தாரு, எரிகோவுக்கு கூட வந்தாரு இல்லையா, எல்லாம் கூட இருக்கிறார். ஆனா எங்க போயிட்டாரு? ஆய் கெட்டு வரும்போது வெளியே போயிட்டார் பாருங்க. சட்டையை கிழிச்சின ஓடு ஒப்பாரி வச்சு அழுறாரு. என்னையா காரணம்? ஐயோ ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, இவ்வளோ பெரிய இழப்பு என்ன, ஏன் இவ்வளோ பெரிய பாதிப்பு, ஏன் இவ்வளோ பெரிய சோறு வந்துருச்சா? காலை வந்து சாயங்கால வரைக்கும் சட்டையை கிழிச்சு அழுறாரு பாருங்க. 5:6 பாருங்க, நோக்கி எழுந்துரு, ஏன் அப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிற, விழுந்து கிடக்கிறான் பாருங்க, முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். எப்ப விழுந்து கிடந்த? ஆரம்பத்தில் விழுந்து கிடந்த. ஏன்? கர்த்தர் கூட வரணும், இல்லைனா ஒன்றும் செய்ய முடியாது. வரணும் சொன்ன உடனே யோர்தான் போயிட்டே இருக்கிறார், எரியாவை சுத்து சுத்திட்டே இருக்கிறார். ஏன் அவர் இருக்கிறார் எல்லாம் பார்த்துக்கு வர, அவ்வளவுதான். ஆனா ஆயிக்கிட்டு வரும்போது அவர் இருப்பார் நினைச்சதான் இவர் போயிட்டார். அவர் இருப்பார் நினைச்சதான் இவர் போயிட்டார். யாரு அதான் இருக்கிறன்னு சொல்லிட்டார்ல, அப்படி நினைச்சு போயிட்டாரு. அவர் இருப்பார், எப்ப இருப்பார் தெரியுமா? அவர் உனக்கு சொன்னதை நீ செய்யற வரைக்கும் தான் அவன் கூட இருப்பாரு. அப்பொழுது யோசுவா கிழித்து கொண்டு அவனும் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் அப்படின்னு அர்த்தம், காலையிலேருந்து விழுந்தான். அப்படியே முகம் விழுந்து அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துட்டான். ஐயோ ஆண்டவரே என்ன சொல்றான் பாருங்க, முன்பாக தரையில முகங்குப்புற விழுந்து போட்டுக்கொண்டு கர்த்தராக ஆண்டவரே இதெல்லாம் இந்த நாங்க இப்படி 30 செத்தம் தெரிஞ்சோம், எதிர்ப்புற மொத்தம் முச்சிடுவானே, எல்லாம் வந்துடுவானே, என்ன செய்ய? எப்ப சோறு வந்துச்சு? கர்த்தர் விலகினாரு சோறு உள்ள வந்துச்சு. கர்த்தர் விலகினாரு சோறு உள்ள, ஏன் கர்த்தர் விலகினார்? சொன்னதை கேட்கல, சொன்னதை கேட்க வேற ஒன்னும் இல்லைங்க, நீ ஒன்னும் பண்ண வேணாம். அவர் சொன்னதை நீ கேட்கலனால கர்த்தர் விலகிடுவார். இதை செய்யணும் சொல்லிட்டு அதை செய்யாம வெட்டுனாலே கர்த்தர் விலகிடுவார். இதை செய்ய வேணான்றதை நம்ம செஞ்சாலே கர்த்தர் விலகிடுவார். இதை செய்ய வேணானாரு, இது என்னுடையது, இது என் பங்கு, இது எனக்கு சேர வேண்டியது, நீ தொடாதனாரு. அதையும் இது யாருக்கும் தெரியாம தொட்டான். அவன் நினைச்ச யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாது நினைச்சு தொட்டான். அண்ணனே அவன் சாப்பிடுறது அப்படி யாருக்கும் தெரியாது நினைச்சு தொட்டாங்க இல்லையா? யாருக்கும் யாருக்கும் தெரியாது நினைச்சு தொட்டாங்க. தேவனையும் தேவ மனுஷனையும் ஏமாத்தவே முடியாது. அறகுறைகளை ஏமாத்திட்டு போயிடலாம், தேவனையும் தேவ மனுஷனையும் ஏமாத்தவே முடியாது. நேற்று முன்னாள் சொல்லும் போது சொன்னேன், அவன் தேவனுடைய மனுஷன், அவன் மட்டும் தான் கையை நீட்டான். யெரொபெயாம் நீ ராஜாவா இருக்கலாம், உனக்கு மாட்டிக்க யார் தெரியுமா? அவன் தேவனுடைய மனுஷன். நேற்று மாதிரி சொல்லும் போது சொன்னேன், தேவனுடைய மனுஷனுக்கு முடியா கையை நீட்டுற, நீ தேவனுடைய மனுஷன் முடியா நீ வாய நீட்டு, நீ பிடிங்க அவனை. யார பார்த்த அவன் சொன்ன, அவன் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பாரத சுமந்து வந்திருக்கிறவன், தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறவன், தேவனுடைய காரியமா வந்திருக்கிறவன். அவன் மட்டவனை போல எறப்பையும் பார்த்துட்டான். அவனை யார அந்த தீர்க்கதரிசி மட்டவனை போல பார்த்துட்டான். அவன் யாரு? அவன் தேவனுடைய மனுஷன். மூணு சொன்ன, ஒன்னு அவன் யாரு? தேவ பாரத சுமந்து வந்திருக்கிறவன்.
தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறவன் தேவனுடைய காரியமா வந்திருக்கிறவன். அவன் சுய காரியமா வரல, அவன் சம்பாதிக்க வரல. அவன் சொன்னான், உன் வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். உன் வீட்டில் நீ குடிக்கிற சாப்பாடையும் தொட மாட்டேன், உன் வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டான்னு போயிட்டான். அப்படி தேவ காரியமா வந்திருக்கிறவன் அவனுக்கு முன்னாடி பிடிங்க, அவனை கைய நீட்டான் பாத்தியா, அப்படியே நின்று போச்சு கை. ஏன் எல்லாரையும் கையை நீட்டம் போல, யாரையும் கை நீட்டிட்டான்னா இவனையும் கை நீட்டிட்டான். அவன் தேவ மனுஷன் அவனுக்கு தெரியல, அவன் தேவ மனுஷன் அவனுக்கு தெரியல. நமக்கு சொல்லுகிறவா தேவனையும் தேவனையும் மனுஷனையும் நம்ம ஏமாத்தவே முடியாது. மற்றவளை ஏமாத்திடலாம், ஆனா தேவ மனித தேவனுடைய கண்ணு வேற, தேவனுடைய மனுஷனுடைய கண்ணு வேற இல்லையா. அவன் வீட்டில் எடுத்து வச்சது எங்க சர்ச்சில் கேட்கிறார், எங்கப்பா மீதி என்றார். எங்க அவனா மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து பேசி எடுத்து வச்சுட்டான் வீட்டில் இல்லையா, எடுத்து வச்சுட்டான். எங்க சர்ச்சில் காணிக்க வச்சுட்டான். அவன் கேட்கிறான், மீதி எங்க என்றார். நீ அங்க வைக்கிறது யாருக்கு தெரியும், நீ அங்க வைக்கிறது யாருக்கு தெரியும், இங்க தெரியும் அவருக்கு சரியா. இங்க அவன் அவனையா தேவ மனுஷன். அவன் சொன்னாலே என்னன்னு, ஏ உங்களுக்கு எல்லாம் மத்த மத்த வேலை இருக்குது, எனக்கு என்ன தெரியுமா, ஜெபம் பண்ண பதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். சும்மா தரிச்சுன்னு நான் சும்மா வேலை பார்த்துன்னு இல்ல, ஏதோ நேரம் கிடைக்குமா வேலை பார்த்துன்னு இல்ல. என் வேலையா என்ன தெரியுமா, எனக்கு வேலையா என்ன தெரியுமா. அவனை வந்து அவன் அவன் சாப்பாடு போடல, இவன் சரசம் இல்ல, ஏய் அதெல்லாம் நீ பாத்துக்கோ, அதுக்கு ஏழு பேரை நியமிச்சுக்கோ, என் மண்டியில வந்து ஏத்தாத, என் மண்டியில் வந்து எல்லாத்தையும் ஏத்தாத. நாங்கள் எதுக்கு தெரியுமா, ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். என் வேலையே அதுதான். அவங்கிட்ட கொண்டு எடுத்து வச்சுட்டு அழகா கொண்டு அப்படி கொடுத்துட்டு ஏன் ஜெபம் பண்ணுங்க, அவன் கேட்கறான், இதுக்கு ஜெபம் பண்ணல, இதுக்கு என்ன ஜெபம் பண்ண. அவன் கொடுத்த வச்சு அப்பா வெரி வெரி குட் அண்ட் சூப்பர் அப்படின்னு நினைச்சான். ஏன்னா உள்ள எடுத்து வச்சு அது எங்க, உள்ள எடுத்து வச்சுட்டியே அது எப்படி, தெரியாம தொட்டான். தேவனுக்கு உரியது அது, தேவனுக்கு. அத ஒன்ன விட்டு விலகினாங்க, யோசம் ஒன்ன விட்டு விலகினா சட்டை கிழிச்சுக்கிட்டான். சாயங்கிற அழுது, எங்க எதிர்கையில விட்டுட்டீங்களே ஆண்டவரே, எங்க எதிர்கையில விட்டுட்டீங்களே விட்டு விலகிட்டீங்களே ஆண்டவரே, ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுத பிறகு நான் சொல்றேன், காலையில இருந்து அழுறா தலையில கிழந்துன்னு கத்திர எப்ப வராரு, சாயங்காலம் 12 மணி நேரம் அளவுட்டா இருப்பாரு, 12 மணி நேரம் அளவுட்டுட்டா இருப்பாரு. ஏன் அளவுட்டாரு சொன்னல, இத தொடாதப்பான சொன்ன தானே, இது உங்களுக்குரியதெல்லாம் சொன்ன தானே, அது தேவ சமூகத்து போனு சொன்ன தானே. நீ ரொம்ப புத்திசாலி மாதிரி எடுத்துக்கிட்டா, நீ ரொம்ப புத்திசாலி மாதிரி வச்சுக்கிட்டா, யாருக்கு யார் அதை உள்ள போட மண்ணு போட தோண்டி புதைச்சிட்டா. ஏன்னு கருவளை பறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை பத்தி எனக்கு தெரியும், மண்ணில் தோண்டி புதைக்கிறதா எனக்கு தெரியாது. கருவளை உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை பத்தி தெரியும் இல்லையா. மன சிம்சோனு உருவாகவே இல்லை, உன் அம்மாட்ட என்ன சொன்னா, உன் மகன் இப்படிதான் இருப்பான் போமான்னு சொல்லிட்டான்ல, உன் மகன் இப்படிதான் இருப்பான் போமா அப்படின்னு சொல்லிட்டாருல்ல, உன்ன கன்சீவாகவே இல்லை, இப்பதான் சொல்றாரு, இதுக்கு மேலதான் கன்சீவ் ஆக போறா, இதுக்கு மேலதான் கர்ப்பம் தரிக்க போறா. அப்பயே சொல்லிட்டார்ல, உன் பையன் இப்படி தான் இருப்பான் போமா அப்படி சொல்லிட்டார், கையில கொடுத்து போமான்ட்டார்ல. அந்த ஆண்டவருக்கா நீ மண்ணில் தோண்டி பதிக்கிறது தெரியாது, அங்கமா நம்ம எடுத்து வைக்கிறது தெரியாது, அங்கதான் நம்ம பண்றது அவருக்கு தெரியாது. என்னைக்கு செய்ய வேணான்றத நம்ம செய்யறோமோ, என்றைக்கு செய்யணும் சொல்றத நம்ம செய்யாம விடுறோமோ, அவர் சொன்னதை பட்டு என்னைக்கு நம்ம விலகிறோமோ அன்னைக்கு கத்தர் விலகிட்டு பாருங்க, அன்னைக்கு தேவன் நம்மளை விட்டு விலகிடுவா. என்னைக்கு நமக்கு சொன்னதை அழகா சொல்ற மோசையோட இருந்த போல உங்களோட இருப்பேன், மோசை உனக்கு கற்பித்தது ஒன்ன கூட பட்டு நீ விலக கூடாது, அப்படி விலகணும்னு சொன்னா நான் விலகிடுவேன். நீ விலகினா நான் விலகிடுவேன், அவ்வளவுதான். நான் விலகிட்டேன்னா உன் நிலைமை அவ்வளவுதான், சின்ன பிரச்சனையை கூட உன்னால் மேற்கொள்ள முடியாது. நான் விலகிட்டேன்னா, நான் விலகாத வரைக்கும் பெரிய எரிகோ போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான், பெரிய யோர்தான் அதை ஒன்றில் போயான்ட்டு போயிட்டான். ஆனால் சின்ன பட்டணம், உன்னால் சின்ன பிரச்சனையை கூட ஜெயிக்க முடியாது,
ஒரு சின்ன பிரச்சனையே கூட உன்னால ஜெயிக்க முடியாது. ஒரு சின்ன போராட உன்னால ஜெயிக்க முடியாது. 12 மணி அளவுட்டார் கீழே கொடுக்க வச்சு உருண்ட மண்ணில் வெறும் தரையில் விழுக வச்சுட்டாரு. யாரு? 35 லட்சம் மக்களுக்கு தலைவன். காலை வச்சா யோர்தான் புரிஞ்சது, அப்படி சுத்தி வந்தா எருக இடிஞ்சது. அப்பேற்பட்ட ஒரு ஆளை எங்க விழுந்து நடக்கிறான்? தரையில விழுந்து வச்சுட்டார். பாருங்க, தரையில விழுந்து பொருளும் நடக்கிறான். ஐயோ, மண்ணை மாதிரி தலையில போட்டு அடிச்சுட்டு நடக்கிறான். தலையில அடிக்க வச்சுட்டாரு, நெஞ்சு அடிச்சு அள வச்சுட்டாரு. தலையில அடிச்சு அள வச்சுட்டாரு, நெஞ்சு அடிச்சு அள வச்சுட்டாரு. ஏன் அப்படி விலகினார் பாத்தியா? கத்தரை மட்டும் விலகாம காத்துக்கோங்க. கத்தரை மட்டும் நம்ம மட்டும் விலகாம காத்துக்கணும். எப்ப விலக மாட்டார் தெரியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன் கூடவே இருப்பேன். என்னைக்கு நான் சொல்றதை விட்டு நீ விலகிறையோ, நீ வலதுபுறம் இடதுபுறம் விலகாம கவனமாறு. என்னைக்கு நீ விலகிறையோ அன்னைக்கு நான் விலகிடுவேன். விலகுவாரா? விலகினாரு. நிலைமை என்ன? அழுது பொழு, பயங்கர இழப்பு, பயங்கர நஷ்டம், ஒரே ஒப்பாரி வச்சது. முழு குடும்பமே அப்படியே துக்கப்பட போற மாதிரி போச்சு. எரிகளை விடுச்சு வெளியே வரும்போது பயங்கர ஆரவாரமா வந்தவன், பயங்கர ஆரவாரமா வரவன். இப்ப வீடு எப்படி இருக்கனா? துக்க வீடா கிடக்கு. ஒரே குடும்பம் எப்படி இருந்துச்சு? கலகல கலகல இருந்துச்சு, பயங்கர சந்தோஷம் வந்துச்சு குடும்பமே. இன்னைக்கு துக்க வீடா கிடக்கு. இன்னைக்கு அழுகையும் வேதனையும் புலம்பலும் இழப்பும், வீடே துக்கமா கிடக்கு. வீட துக்க வீடா கிடக்கு. எல்லாரும் அழுறான், எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறான். காலத சாயங்கள சாப்பிடல ஒருத்தனும், ஒருத்தனும் ஒண்ணு பண்ணல, அப்படியே உடனே கிடக்குறாங்க, அழுதுனு கிடக்குறாங்க. ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே. ஓலமட வச்சுட்டாரு. ஏன் தெரியுமா? சொன்னார்ல, இது வேண்டாப்பா சொல்லாதன்னு சொன்னார்ல, இது உனக்குரியதுன்னு சொன்னார்ல, இது உன்னுடையது இல்ல, இது அவருடையது, அதை தொடாதன்னு சொன்னார்ல, அதையும் தாண்டி இப்ப தொட்டுட்டல்ல, அதையும் தாண்டி தொட்டதை மட்டுமல்ல மறைச்சிட்டல்ல. அம்மா கர்ப்பத்தில் இருந்து மறைச்சாலே தெரியாது ஆண்டவர். இந்த மண்டபத்தை தொடங்கியதாக தெரியாது. கர்ப்ப கையும் கர்ப்ப பைக்குள்ள மறைஞ்சு கிடக்கிறதே தெரியாது ஆண்டவர். சொல்லுவான், என் எலும்புகள் உருவேற்றப்படும் முன்னே கண்ணன் கருவை என் கருவை கண்டுச்சே, என் கருவுடைய கண்கள் கண்டது. அந்த ஆண்டவருக்கு முன்னாடி அழகா மறைச்சான். என்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றத நீ செய்யாம விடுறையோ, அன்னைக்கு கர்த்தர் விலகிடுவார். அன்னைக்கு தேவன் விலகிடுவா. கர்த்தர் விலகிட்டார்னா ஒட்டுமொத்த சோர்வோம் வீட்டை தாங்கி போச்சு, அப்படி பட்டி பிடிச்சிடும். வீடு எப்படி கிடக்கும் தெரியுமா? துக்க வீடா கிடக்கும். நம்ம வீடுகள் எப்படி இருக்கு? துக்க வீடா இருக்கா? கலகலகலன்னு இருக்கா? சந்தோஷம் நிறைஞ்ச வீடா கிடக்கா? துக்க நிறைஞ்ச வீடா கிடக்கா? ஏன் துக்க வீடுமா? ஏன் நல்லா இருந்த வீடு ஏன் துக்க வீடா மாறுச்சு? கொஞ்ச நேரம் தான் நல்லா இருந்துச்சு வீடு, கொஞ்ச நாளுக்கு மட்டும் தான் நம்ம நல்லா இருந்துச்சு வீடு. எரிய வீடுச்சு வெளியே எப்படி வந்தாங்க? அப்படியே சந்தோஷமா வந்தாங்க இல்லையா? அந்த சந்தோஷம் இப்ப என்ன ஆச்சு? அந்த மகிழ்ச்சி இப்ப என்ன ஆச்சு? அந்த நிம்மதி இப்ப என்ன ஆச்சு? எல்லாம் போயிடுச்சியா? ஏன் போச்சு? நீ விட்டு விலகன, அவர் விட்டு விலகினா, அவர் விலகினா மொத்தமா விலகிடும். அவர் விலகினா மொத்தமா விலகிடும். அதுக்கு விலக ஒண்ணும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஆனால் திரும்ப சொல்ல, அழுது அழுகையை தாங்க முடியாம கர்த்தர் மனம் இறங்கி, சரி இப்போதான் சொல்றேன் இதை செய், இப்போ இதை சொல்றேன் இதை செய். ஏதாலி இந்த ஆகாணையும் இந்த ஆகாணக்குரிய எல்லாவற்றையும் இறக்கம் வைக்காம அழிச்சிரு. என்ன வைக்காம? இறக்கம் வைக்காம அழிச்சிரு, இறக்கம் வைக்காம அழிச்சிரு. இவனால தான் உனக்கு பிரச்சனையே. யாரால? இந்த ஆகானால தான் உனக்கு பிரச்சனையே. இந்த ஆகானால தான், இந்த ஆகானாலதான் உனக்கு பிரச்சனையே. இந்த ஆகான அழிச்சிரு. இவனாலதான் உனக்கு பிரச்சனை, இவனாலதான் உனக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு உரியவனை காலி பண்ணிட்டு, இவனாலதான் உனக்கு பிரச்சனை, இவனாலதான் உனக்கு பிரச்சனை. நீ இவ்வளவு அழுகைக்கு காரணம் தெரியுமா? இவன் தான். இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் தெரியுமா? இவன் தான். நான் உன்னை விட்டு விலகினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவன் தான். யோசுவாவை விட்டு ஆண்டவர் விலகிறதுக்கு காரணம் யாரு? யோசுவாவை விட்டு ஆண்டவர் விலகிறதுக்கு காரணம் யாரு? ஆகான் இல்லையா? யோசுவா அழறதுக்கு காரணம் யாரு? ஆகான் இல்லையா?
காலில இருந்து சாங்க வெறும் தரையில பெரிய ஒரு தலைவனை கீழே தரையில விழுந்து புரள வச்சது காரணம் யாரு? இந்த ஆகான். உன் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் இவன் தான். உன் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் இவன் தான். இவனை இப்ப சொல்றேன், இவன் மேல இறக்க வைக்காத, அவனுக்கு மேல இறக்க வைக்காத, அவனுக்கு மேல வைக்காத, இறக்க வைக்காத. அவனுக்கு மேல இறக்கம் வச்சனா உன் மேல வைக்கிற இறக்கம் போயிடும், உன் மேல வைக்கிற இறக்கம் போயிடும், உன் மேல வைக்கிற இறக்கம். கத்த ஏதோ ஒரு மறை வச்சத தேவன் சொல்றார், தேவன் ஏதோ மையப்படுத்தி யாருக்கும் சொல்றாரு, இறக்கம் இவங்களுக்கு இறக்கம் வைக்காத, இவங்களுக்கு இறக்கம் வைக்காத, இவர்களுக்கு இறக்கம் வைக்காத. இவர்களுக்கு இறக்கம் வச்சுன்னா நான் உன் மேல வச்ச இறக்கம் உங்களுக்கு கிடைக்காது. யாருக்கோ மையப்படுத்தி எதையோ மையப்படுத்தி ஆண்டவர் சொல்றத நான் உணர்றேன், யாருக்கோ எதையோ மையப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிற ஆவியில உணர்றேன். இவர்களுக்கு இறக்கம் வைக்காத, இவங்களுக்கு இறக்கம் காட்டாத. இவங்களுக்கு இறக்கம் காட்டணும்னா கர்த்தர் உனக்கு காட்டுற இறக்கம் போயிடும், கர்த்தர் உனக்கு காட்டுகிற இறக்கம் போயிடும். உங்களுக்கு இறக்கம் காட்டாத. உன் பிரச்சனைக்கு காரணமே அவன்தான். நான் உன்னப்பட்டு விலகினதுக்கு காரணமே அவன்தான். நீ அழகிறதுக்கு காரணமே அவன் தான். நீங்க தலைமையில புள்ளி மன்னத்துக்கு அள்ளி போட்டுன்னு தலைமை கீழே உருண்டு புரண்டதுக்கு காரணமே இவன் தான். உன் துக்கத்துக்கு காரணம் இவன் தான். உன் இழப்புக்கு 36 செத்தத்துக்கு காரணம் இவன் தான். உன் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் இவன் தான். இவன் மேல நீ இறக்கம் வைக்காதேன்னு கர்த்தர் சொல்றார். அவன் மேல இறக்கம் வைக்காதேன்னு கர்த்தர் சொல்றார். அவன் இறக்கம் வைக்காத, இறக்கம் வச்சே உனக்கு இறக்கம் கிடைக்காம போயிடும். இதையாவது செய்வியா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறா. இறக்கம் வைக்காதன்னு சொன்ன போது அந்த இறக்கம் வைக்காம அந்த ஆகானையும் அவனை ஒட்டுமொத்தத்தையும் அழிச்ச பிறகு, எஸ் இப்ப நான் செய்யறேன் வா, இப்ப நான் சொல்றதை கேட்டு போ. அவர் சொன்னார், ஆய எப்படி முறியடிக்கிறோம், முன்னாடி வை பின்னாடி வை, அதோட விளக்கமாக சொல்லலை, இப்படி செய்யினாரு. அழக ஆய முறியடி ஜெயிச்சுட்டு மொத்த பண்ணி எடுத்து பாக்கெட்ல பண்ணி போயிட்டே இருந்துட்டான். எப்ப கத்த விளக்க மாட்டார் தெரியுமா? சொன்னதை செஞ்ச விளக்க மாட்டார். கருத்தையாருக்க சொல்றா, கடந்த முறை சொன்னதை நீ செய்யாம விட்டுட்ட, அதனால உனக்கு ஒரு சோர்வை உன்னப்பட்டு விலகிட்ட, அந்த விளைவு மிகப்பெரிய சோர்வை சந்திக்கிற. இன்னைக்கு சொல்றேன், இறக்கம் வைக்காத விட்டுறேன்னு. அந்த நபருக்கு இறக்கம் வைக்காம போயிட்டேன்னா, இறக்கம் காட்டாத விட்டுட்டேன்னா, இன்னைக்கு நான் கூட வருவேன், உனக்கு ஆசிர்வதிப்பேன், நீ சந்திக்க பிரச்சனை ஜெயிக்குவேன், இந்த சோர்வுகள் எல்லாம் உனக்கு மாட்டி, உன்னை ஆசிர்வாதம் மாட்டி, உன்னை நடத்துவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறான். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சோர்வு சாத்தனுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த சோர்வனை சிக்காம இருக்கிறனா கர்த்தர் கூட இருக்கிறத நீ உறுதிப்படுத்திக்கணும். எப்ப கர்த்தர் கூட இருப்பார் தெரியுமா? நமக்கு சொல்றத நம்ம செய்யற வரைக்கும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நமக்கு சொல்றத என்னைக்கு நம்ம விட்டு விலகிறோமோ அன்னைக்கு கர்த்தர் விலகிடுவார். யோசுவாவுக்கு சொன்னார், தைரியமா போனார், ஆனா என்னைக்கு விலகினாரோ, இது கர்த்தருக்குரியது நீ தொடக்கூடாது, இது கர்த்தருடைய பங்கு இதை நீ தொடக்கூடாது, இது கர்த்தருக்கு சேர வேண்டியது அதை தொடக்கூடாது, அதை தாண்டி யாருக்கும் தெரியாது நினைச்சு என்னைக்கு ஆகான் கையை வச்சானோ அன்னைக்கு கர்த்தர் விலகிட்டார். கர்த்தருடைய பங்களை கையை வைக்காத, கர்த்தருடையதுல கையை வைக்காத, அது கர்த்தருடையது. கர்த்தருடையதுல கையை வச்சுட்டு நம்ம பெருத்த ஒரு ஆசுவத்தோடு வாழவே முடியாது, கர்த்தர் மட்டும் விலகிடுவார். அனனியா சப்பிரால் என்னைக்கு கையை வச்சாங்களோ அன்னைக்கு சாத்தான் உள்ள வந்துடுச்சு. பேதர் கேட்கிறா, சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? இவர் பெந்தகோஸ்த விசுவாசி,
ஆதிசபை விசுவாசி, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடின விசுவாசி, எப்படி உங்களுக்கு சாத்தான் வந்துச்சு? கர்த்தர் விலகினார், சாத்தான் உள்ள வந்துட்டான். என்னைக்கு கைய வச்சானோ அன்னைக்கே கர்த்தர் விலகிட்டார். கர்த்தர் விலகாம இருக்கிறன்னா உனக்கு சொல்றத மட்டும் செஞ்சுட்டு அதை மட்டும் நீ செஞ்சிட்டனா கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டா. உன்னை விட்டு விலகலனா உனக்கு ஒரு நாள் சோர்வு இருக்காது. நீ பார்க்கறதெல்லாம் வெட்டி, நீ சந்திக்கிறதெல்லாம் வெட்டியா இருக்கும், எல்லாம் வாழ்க்கையில ஜெயமா முடியும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வெளியில உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம், உடைய சன்னிதானத்தை நம்ம நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல நீர் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் செய்யாமல் போனதுனால தான் நீர் எங்களை விட்டு விலகி இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இன்னைகளை அர்ப்பணிக்கிறோம். இனி அப்படி இல்லாமல் எங்களுக்கு என்ன சொல்றீங்களோ ஆண்டவரே அதை நாங்கள் செய்கிறோம். எதை தொடவேனான்றீங்களோ அதை நாங்கள் தொடமாட்டோம். எதை செய்யுன்றீங்களோ அதை நாங்கள் செய்வோம். எங்களை நம்பி எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை சோர்வுக்குள்ளாக்கி ஒரு இழப்புகளை சந்திக்க வச்சு அந்த இழப்பின் நிமித்தமாக நாங்கள் சோர்ந்து போகாமல் எங்களை காத்துக்கோங்க. சந்திக்க வச்ச இழப்புகளையும் சந்திப்போக பிரச்சனைகளையும் நினைச்சு நாங்கள் சோர்ந்து போகாமல், சந்திச்ச இழப்புகளும் சந்திக்க போகிற பிரச்சனைகளையும் நினைச்சு நாங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தங்களை காத்துக்கோங்கப்பா. எங்களை காத்துக்கோங்க. இந்த சோர்வுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதியும் ஒப்புக் கொடுக்கிறோம், நடத்தும். இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. காட் பிளஸ். கத்தனை ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம்.